பெரிய மனதெல்லாம் இல்ல. எனது பழைய நண்பர், அவர் ஏதோ கோபத்துல செயல்பட்டது, அதனால எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டதால ஒரு நண்பரை வந்து அவரோட மீண்டும் இணைவதுங்கிறது நாட்டில் நடக்கிற ஒன்றுதான். இல்ல இல்ல, அவர் தனியா இயக்கம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனித்து செயல்படுகின்ற இயக்கம், இருவரும் ஒன்றிணைந்து அரசியல் களத்துல தேர்தல் களத்துல செயல்படுவோம் தான் சொல்லியிருக்கோம். அவர் கட்சி சம்பந்தமான நிகழ்ச்சிகள், அவர் சில முடிவுகள் தனித்து எடுப்பது ஏற்கதானே. அதுல இப்ப நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் ஓபிஎஸ் சேர்ந்து செயல்படுறேன்னா எல்லாத்தையும் நான் எங்க கட்சி நிகழ்ச்சியோ இல்ல நான் ஒரு முடிவோ எடுக்கிறதா இருந்தா அதை வந்து அவரோட கலந்துதான் கலந்து பேசுறது வேற, ஒரே முடிவு எடுக்கிறது வேற. ஏற்கனவே சொன்னேன், பழனிசாமி கூட்டணி செல்வதை எங்கள் தொண்டர்கள்ல 90% மேல், அதுபோல நிர்வாகிகள் 90% மேல அதுல விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதனால ஒருவேளை நான் அன்னைக்கே சொன்னேன், ஒருவேளை பன்னீர்செல்வம் அந்த முடிவு எடுத்தால் கூட நாங்கள் எடுக்க மாட்டோம், நண்பர்களாக தனித்து தனித்து இருப்போம் சொல்லியிருக்கோம். அது நீங்க சித்திய நீங்க பாக்குறப்ப அவங்க தான் பதில் சொல்லணும், நீங்க அவங்கள தான் கேட்கணும். அப்படி கிடையாது, கர்நாடகால எப்பயுமே ரொம்ப ரஃபா வந்து பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்க வன்முறையை கையில் எடுப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அப்படி கிடையாது, உரிமைக்காக சட்ட ரீதியாக போராடி பெறுவோம், இதுவரை பெற்று வந்திருக்கிறோம், இனியும் பெறுவோம். இங்கு எல்லோரும் காவிரி பிரச்சனைங்கிறப்ப தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் ஒன்றாக இருக்கும், இதில் அரசியல் கட்சிகளெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் வாழ்ற அனைவரும் ஒன்றாக இருக்கும். அதனால அங்கே ஏதோ சில ஸ்டண்ட் அடிக்கிறாங்கிறதுக்காக உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அவங்க அவமதிக்கிறதுனால இன்னொன்று, அந்த மேலாண்மை ஆணையம் ஒழுங்காற்று வாரியம் சொல்றத கேட்காம தவறுறதுக்காக அவங்க சில தூண்டுதல் பேர்ல செய்யறாங்க. அது போன்ற நடவடிக்கை ஜனநாயகத்திற்கு நல்லதில்ல, நாட்டின் ஒற்றுமைக்கு நல்லதில்ல. அதாவது திமுக சொல்ற மாதிரி என்ன சொன்னார் பின்ன, பாஜக காட்டி பயமுறுத்தி 2019 ஜெயிச்சாங்க. இப்ப அவங்க கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் வந்து கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கு, நமது ஜீவாதார பிரச்சனையான காவிரி பிரச்சனையிலே அவங்களால வந்து ஒரு தீர்வு காண முடியல. திருமதி சோனியா காந்தி அம்மையார் மூலம் நியாயப்படி நடக்க சொல்லக்கூட அவரால் முடியல அங்க கர்நாடகா சீஃப் மினிஸ்டர். அதனால இவங்க கூட்டணிங்கிறது வாக்கு வங்கிக்காக தானே தவிர, இவங்க ஒன்று தமிழ்நாட்டு நலன்ல தேசிய கட்சிகள் என்று நிறைவேற்றி தருமா என்பது சந்தேகம்தான். அதனால திமுக அதை சொல்லி ஏமாத்தி சீட்டுகளை பெறுவதுங்கிறது, வெற்றி பெறுவதுங்கிறது இனி நடக்காது, மக்கள் வெளித்துக் கொண்டிருக்கிறது. அரசியல் பார்வையில் சில வருடங்கள் கழித்து தன்னை உணர்ந்து திரும்பினாரு, அதே போல எடப்பாடி தன்னை உணர்ந்து திரும்புவதற்கு உங்க அரசியல் பார்வையில் எத்தனை வருடங்கள்ல உங்கள்கிட்ட வருவாரு? ஓபிஎஸ் என்கிற மனிதருடைய சுவாபம் எனக்கு தெரியும், திரு பழனிசாமியுடைய சுவாபம் என்னன்னே தெரியாது எனக்கு. ஏன்னா அவர் தன்னை பதவியில வைத்தவங்களே நாயப்பேன்னு பேசுற நிலைக்கு அவர் இருக்காரு. அதனால அவர் திருந்துவாரா மாட்டாராங்கிறது காலம்தான் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும். அவர் திருந்த மாட்டாரா, திருந்த வைப்பதற்கு உங்கள்ட்ட எந்த வழிமுறையிலும் இல்லையா சார்? ஒருத்தர் மக்கள் திருத்துவாங்க, தொண்டர்கள் திருத்துவாங்க. செயல்படுகின்ற இயக்கம், இருவரும் ஒன்றிணைந்து அரசியல் களத்துல தேர்தல் களத்துல செயல்படுவோம் தான் சொல்லியிருக்கோம்.
அவர் கட்சி சம்பந்தமான நிகழ்ச்சிகள் அவர் சில முடிவுகள் தனித்து எடுப்பது ஏற்கதானே. அதுல இப்ப நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் ஓபிஎஸ் சேர்ந்து செயல்படுறேன்னா எல்லாத்தையும் நான் எங்க கட்சி நிகழ்ச்சியோ இல்ல நான் ஒரு முடிவோ எடுக்கிறதா இருந்தா அதை வந்து அவரோட கலந்துதான் கலந்து பேசுறது வேற ஒரே முடிவு எடுக்கிறது வேற. ஏற்கனவே சொன்னேன் பழனிசாமி கூட்டணி செல்வதை எங்கள் தொண்டர்கள் 90% மேல் அதுபோல நிர்வாகிகள் 90% மேல அதுல விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதனால ஒருவேளை நான் இங்கே சொன்னேன் ஒருவேளை பன்னீர்செல்வம் அந்த முடிவு எடுத்தால் கூட நாங்கள் எடுக்க மாட்டோம் நண்பர்களாக தனித்து தனித்து இருப்போம் சொல்லியிருக்கோம். அது நீங்க எங்க சித்தியை நீங்க பாக்குறப்ப அவங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். நீங்க அவங்கள தான் கேட்கணும். அப்படி கிடையாது. கர்நாடகால எப்பயுமே ரொம்ப ரஃபா வந்து பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்க வன்முறையை கையில் எடுப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அப்படி கிடையாது. உரிமைக்காக சட்ட ரீதியாக போராடி பெறுவோம். இதுவரை பெற்று வந்திருக்கிறோம், இனியும் பெறுவோம். இங்க எல்லாரும் காவிரி பிரச்சனைங்கிறப்ப தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் ஒன்றாக இருக்கும். இதுல அரசியல் கட்சிகள் எல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் வாழ்ற அனைவரும் ஒன்றாக இருக்கும். அதனால அங்க ஏதோ சில ஸ்டண்ட் அடிக்கிறாங்கிறதுக்காக உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அவங்க அவமதிக்கிறதுனால இன்னொன்னு அந்த மேலாண்மை ஆணையம் ஒழுங்காற்று வாரியம் சொல்றதை கேட்காம தவறுறதுக்காக அவங்க சில தூண்டுதல் பேர்ல செய்யறாங்க. அது போன்ற நடவடிக்கை ஜனநாயகத்திற்கு நல்லதில்ல, நாட்டின் ஒற்றுமைக்கு நல்லதில்ல. அதாவது திமுக சொல்ற மாதிரி என்ன சொன்னார் பின்ன பாஜக காட்டி பயமுறுத்தி 2019 ஜெயிச்சாங்க. இப்ப அவங்க கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் வந்து கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கு. நமது ஜீவாதார பிரச்சனையான காவிரி பிரச்சனையிலே அவங்களால வந்து ஒரு தீர்வு காண முடியல. திருமதி சோனியா காந்தி அம்மையார் மூலம் நியாயப்படி நடக்க சொல்ல கூட அவரால் முடியல அங்க கர்நாடகா சீஃப் மினிஸ்டர். அதனால இவங்க கூட்டணிங்கிறது வாக்கு வங்கிக்காகத்தானே தவிர இவங்க ஒன்று தமிழ்நாட்டினால தேசிய கட்சிகள் என்று நிறைவேற்றி தருமா என்பது சந்தேகம்தான். அதனால திமுக அதை சொல்லி ஏமாத்தி சீட்டுகளை பெறுவதுங்கிறது வெற்றி பெறுவதுங்கிறது இனி நடக்காது. மக்கள் வெளித்துக் கொண்டிருக்கிறார். அரசியல் பார்வையில் சில வருடங்கள் கழித்து தன்னை உணர்ந்து திரும்பினாரு. அதே போல எடப்பாடி தன்னை உணர்ந்து திரும்புவதற்கு உங்க அரசியல் பார்வையில் எத்தனை வருடங்கள்ல உங்கள்ட்ட வருவாரு என்கிற மனிதருடைய சுவாபம் எனக்கு தெரியும். திரு பழனிசாமியுடைய சுவாபம் என்னன்னே தெரியாது எனக்கு. ஏன்னா அவர் தன்னை பதவியில வைத்தவங்களே நாயப்பேன்னு பேசுற நிலைக்கு அவர் இருக்காரு. அதனால அவர் திருந்துவாரா மாட்டாருங்கிறது காலம்தான் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும். அவர் திருந்த மாட்டாரா திருந்த வைப்பதற்கு உங்கள்ட்ட எந்த வழிமுறையிலும் இல்லையா சார்? ஒருத்தர் மக்கள் திருத்துவாங்க, தொண்டர்கள் திருத்துவாங்க. செயல்படுகின்ற இயக்கம் இருவரும் ஒன்றிணைந்து அரசியல் களத்தில் தேர்தல் களத்தில் செயல்படுவோம் தான் சொல்லியிருக்கோம். அவர் கட்சி சம்பந்தமான நிகழ்ச்சிகள் அவர் சில முடிவுகள் தனித்து எடுப்பது ஏற்கதானே. அதில் இப்ப நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் ஓபிஎஸ் சேர்ந்து செயல்படுறேன்னா எல்லாத்தையும் நான் எங்க கட்சி நிகழ்ச்சியோ இல்ல நான் ஒரு முடிவோ எடுக்கிறதா இருந்தா அதை வந்து அவரோட கலந்துதான் கலந்து பேசுறது வேற ஒரே முடிவு எடுக்கிறது வேற. ஏற்கனவே சொன்னேன் பழனிசாமி கூட்டணி செல்வதை எங்கள் தொண்டர்கள் 90% மேல் அதுபோல நிர்வாகிகள் 90% மேல அதுல விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதனால ஒருவேளை நான் இன்னைக்கே சொன்னேன் ஒருவேளை பன்னீர்செல்வம் அந்த முடிவு எடுத்தால் கூட நாங்கள் எடுக்க மாட்டோம் நண்பர்களாக தனித்து தனித்து இருப்போம் சொல்லியிருக்கோம். அது நீங்க சித்திய நீங்க பாக்குறப்ப அவங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். நீங்க அவங்கள தான் கேட்கணும். அப்படி கிடையாது. கர்நாடகால எப்பயுமே ரொம்ப ரஃபா வந்து பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்க வன்முறையை கையில் எடுப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அப்படி கிடையாது.
உரிமைக்காக சட்ட ரீதியாக போராடி பெறுவோம். இதுவரை பெற்று வந்திருக்கிறோம், இனியும் பெறுவோம். இங்க எல்லாரும் காவிரி பிரச்சனைங்கிறப்ப தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் ஒன்றாக இருக்கும். இதுல அரசியல் கட்சிகள் எல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் வாழ்ற அனைவரும் ஒன்றாக இருக்கும். அதனால அங்க ஏதோ சில ஸ்டண்ட் அடிக்கிறாங்கிறதுக்காக உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அவங்க அவமதிக்கிறதுனால இன்னொன்னு அந்த மேலாண்மை ஆணையம் ஒழுங்காற்று வாரியம் சொல்றதை கேட்காம தவறுறதுக்காக அவங்க சில தூண்டுதல் பேர்ல செய்யறாங்க. அது போன்ற நடவடிக்கை ஜனநாயகத்திற்கு நல்லதில்ல, நாட்டின் ஒற்றுமைக்கு நல்லதில்ல. அதாவது திமுக சொல்ற மாதிரி என்ன சொன்னார் பின்ன, பாஜக காட்டி பயமுறுத்தி 2019 ஜெயிச்சாங்க. இப்ப அவங்க கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் வந்து கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கு, நமது ஜீவாதார பிரச்சனையான காவிரி பிரச்சனையிலே அவங்களால வந்து ஒரு தீர்வு காண முடியல. திருமதி சோனியா காந்தி அம்மையார் மூலம் நியாயப்படி நடக்க சொல்லக்கூட அவரால் முடியல அங்க கர்நாடகா சீஃப் மினிஸ்டர். அதனால இவங்க கூட்டணிங்கிறது வாக்கு வங்கிக்காக தானே தவிர இவங்க ஒன்னு தமிழ்நாட்டினால தேசிய கட்சிகள் என்று நிறைவேற்றி தருமா என்பது சந்தேகம்தான். அதனால திமுக அதை சொல்லி ஏமாத்தி சீட்டுகளை பெறுவதுங்கிறது வெற்றி பெறுவதுங்கிறது இனி நடக்காது, மக்கள் வெளித்துக் கொண்டிருக்கிறார். உங்க அரசியல் பார்வையில பத்துவாங்க, சில வருடங்கள் கழித்து தன்னை உணர்ந்தே திரும்பினாரு. அதே போல எடப்பாடி தன்னை உணர்ந்து திரும்புவதற்கு உங்க அரசியல் பார்வையில எத்தனை வருடங்கள்ல உங்கள்ட்ட வருவாரு? அதாவது ஓபிஎஸ் என்கிற மனிதருடைய சுவாபம் எனக்கு தெரியும். திரு பழனிசாமியுடைய சுவாபம் என்னன்னே தெரியாது எனக்கு. ஏன்னா அவர் தன்னை பதவியில வைத்தவங்களே நாயப்பேன்னு பேசுற நிலைக்கு அவர் இருக்காரு. அதனால அவர் திருந்து வாரா மாட்டாருங்கிறது காலம்தான் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும். அவர் திருந்த மாட்டாரா, திருந்த வைப்பதற்கு உங்கள்ட்ட எந்த வழிமுறையிலும் இல்லையா சார்? ஒருத்தர் மக்கள் திருத்துவாங்க, தொண்டர்கள் திருத்துவாங்க. செயல்படுகின்ற இயக்கம் இருவரும் ஒன்றிணைந்து அரசியல் களத்தில் தேர்தல் களத்தில் செயல்படுவோம் தான் சொல்லியிருக்கோம். அவர் கட்சி சம்பந்தமான நிகழ்ச்சிகள், அவர் சில முடிவுகள் தனித்து எடுப்பது ஏற்கதானே. அதில் இப்போ நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் ஓபிஎஸ் சேர்ந்து செயல்படுறேன்னா எல்லாத்தையும் நான் எங்கள் கட்சி நிகழ்ச்சியோ இல்லை நான் ஒரு முடிவோ எடுக்கிறதா இருந்தால் அதை வந்து அவரோட கலந்துதான் கலந்து பேசுறது வேற, ஒரே முடிவு எடுக்கிறது வேற. ஏற்கனவே சொன்னேன், பழனிசாமி கூட்டணி செல்வதை எங்கள் தொண்டர்கள் 90% மேல், அதுபோல நிர்வாகிகள் 90% மேல அதுல விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதனால ஒருவேளை நான் அன்னைக்கே சொன்னேன், ஒருவேளை பன்னீர்செல்வம் அந்த முடிவு எடுத்தால் கூட நாங்கள் எடுக்க மாட்டோம், நண்பர்களாக தனித்து தனித்து இருப்போம் சொல்லியிருக்கோம். அது நீங்க சித்திய நீங்க பாக்குறப்ப அவங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும், நீங்க அவங்கள தான் கேட்கணும். அப்படி கிடையாது, கர்நாடகால எப்பயுமே ரொம்ப ரஃபா வந்து பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்க வன்முறையை கையில் எடுப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அப்படி கிடையாது, உரிமைக்காக சட்ட ரீதியாக போராடி பெறுவோம். இதுவரை பெற்று வந்திருக்கிறோம், இனியும் பெறுவோம். இங்க எல்லாரும் காவிரி பிரச்சனைங்கிறப்ப தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் ஒன்றாக இருக்கும். இதுல அரசியல் கட்சிகள் எல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் வாழ்ற அனைவரும் ஒன்றாக இருக்கும். அதனால அங்க ஏதோ சில ஸ்டண்ட் அடிக்கிறாங்கிறதுக்காக உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அவங்க அவமதிக்கிறதுனால இன்னொன்னு அந்த மேலாண்மை ஆணையம் ஒழுங்காற்று வாரியம் சொல்றதை கேட்காம தவறுறதுக்காக அவங்க சில தூண்டுதல் பேர்ல செய்யறாங்க. அது போன்ற நடவடிக்கை ஜனநாயகத்திற்கு நல்லதில்ல, நாட்டின் ஒற்றுமைக்கு நல்லதில்ல. அதாவது திமுக சொல்ற மாதிரி என்ன சொன்னார் பின்ன, பாஜக காட்டி பயமுறுத்தி 2019 ஜெயிச்சாங்க. இப்ப அவங்க கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் வந்து கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கு, நமது ஜீவாதார பிரச்சனையான காவிரி பிரச்சனையிலே அவங்களால வந்து ஒரு தீர்வு காண முடியல. திருமதி சோனியா காந்தி அம்மையார் மூலம் நியாயப்படி நடக்க சொல்லக்கூட அவரால் முடியல அங்க கர்நாடகா சீஃப் மினிஸ்டர்.
அதனால இவங்க கூட்டணிங்கிறது வாக்கு வங்கிக்காக தானே தவிர இவங்க ஒன்னு தமிழ்நாட்டினால தேசிய கட்சிகள் என்று நிறைவேற்றி தருமா என்பது சந்தேகம்தான். அதனால திமுக அதை சொல்லி ஏமாத்தி சீட்டுகளை பெறுவதுங்கிறது வெற்றி பெறுவதுங்கிறது இனி நடக்காது. மக்கள் விழித்துக் கொண்டிருக்கிறது. அரசியல் பார்வையில பார்த்துக்கிட்டீங்கன்னா சில வருடங்கள் கழித்து தன்னை உணர்ந்தே திரும்பினாரு. அதே போல எடப்பாடி தன்னை உணர்ந்து திரும்புவதற்கு உங்க அரசியல் பார்வையில எத்தனை வருடங்கள்ல உங்கள்ட்ட வருவாரு? ஓபிஎஸ் என்கிற மனிதருடைய சுவாபம் எனக்கு தெரியும். திரு பழனிசாமியுடைய சுவாபம் என்னன்னே தெரியாது எனக்கு. ஏன்னா அவர் தன்னை பதவியில வைத்தவங்களே நாயப்பேன்னு பேசுற நிலைக்கு அவர் இருக்காரு. அதனால அவர் திருந்துவாரா மாட்டாருங்கிறது காலம்தான் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும். அவர் திருந்த மாட்டாரா திருந்த வைப்பதற்கு உங்கள்ட்ட எந்த வழிமுறையிலும் இல்லையா சார்? ஒருத்தர் மக்கள் திருத்துவாங்க, தொண்டர்கள் திருத்துவாங்க. செயல்படுகின்ற இயக்கம் இருவரும் ஒன்றிணைந்து அரசியல் களத்துல தேர்தல் களத்துல சொன்ன கூட்டணிகளையும் வாய்ப்பு இருக்கு. கூட்டணி சரியாக அமையவில்லை என்று தனிச்சும் போட்டியில் அவர் தொலைக்காட்சியில சொல்லியிருக்காரு. அவருடைய நேர்பாடு சொல்றது மட்டும் எட்டு பேசுவார் அவரு. அப்ப நான் பேசிக்கிறேன். அதாவது மூன்று பைப்பு இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். இப்ப ஆளுகின்ற பிஜேபி கூட்டணியில் ஏன்னா பாரத பிரதமர் வேட்பாளர் சொல்லணும், அது சொல்லிதான் வாக்கு கேட்கணுங்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டு மக்கள் அது போன்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால ஒன்னும் பிஜேபி கூட்டணி அல்லது காங்கிரஸ் கூட்டணி கேட்பீங்க காங்கிரஸ் திமுகவோட இருக்குன்னு. திமுக மத்தியில் ஆளுகிற பிஜேபிக்கு மிகவும் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால பிஜேபியுடைய பரம எதிரியான காங்கிரஸ் அவங்க கூட்டணியிலிருந்து கழட்டி விட்டா 2014 மாதிரி கழட்டி விட்டாங்கன்னா அது வந்து அப்ப காங்கிரஸ் வந்து கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால வாய்ப்புக்கான வாய்ப்புகளை சொல்றேன் நான். அது தடுத்து போட்டு அதை யூகங்களுக்கு தான் நான் பதிலளிக்க முடியாது. எனக்கு தெரியாத ஒரு தகவல் ஊடகத்தில் பார்க்கிற வர்ற ஒரு தகவல் கற்பனையான தகவலாக கூட இருக்கலாம். அதை பற்றி எனக்கு தெரியல. ஊர்ஜிதமான தகவல் இல்லாமல் நம்ம எந்த பதிலும் பேசுறது நல்லா இருக்காது. இல்லை அவங்க பேசுவதற்கு நன்றி. அதே நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இப்போ ஆளுகின்ற திமுகவுக்கும் அதனால் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க, கோபத்தில் இருக்காங்க. பழனிசாமி செய்த ஊழல்களால் தவறான அரசாங்கத்தால் கோபப்பட்டு திமுகவிற்கு ஆட்சி பொறுப்பை தந்தார்கள். இன்றைக்கு திமுக திருந்தாது என்பதை உணர்ந்திருக்கிற காரணத்தினால் திமுகவுக்கும் பழனிசாமிக்கும் மாற்று சக்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வருகின்ற தேர்தல்களில் தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக ஆதரிப்பார்கள். அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். தமிழக அரசின் செயல்பாடு வாக்குறுதிகள்ல 90% மேல் நிறைவேற்றவில்லை. இங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு. விலைவாசி ரெக்கை கட்டி பறக்குது. தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளுக்கு மாற எதிராக என்ற அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் இருக்கிறார்கள். அதுபோல நெசவாரப்பு தொழிலில் உள்ளவங்க, சிறு குறு தொழில் செய்பவங்க, ஏன் பெட்டிக்கடை வைத்திருப்பதிலிருந்து பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கிறவங்க வரைக்கும் இந்த அரசாங்கத்தால் எந்த செயல்பாடும் இல்லாததுனால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால இந்த ஆட்சி எப்பொழுது சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் அது இந்த ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும். அதாவது எல்லோரும் சமநிலை, எல்லோரும் சமமானவர்கள்.
குறிப்பா பெண்கள் ஆண்கள் சமம் அப்படிங்கிற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இதற்கு காரணம் சமூக நீதியும் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அம்மா இவர்களுடைய செயல்பாடுகள் தான். கடந்த 50 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் தீண்டாமை இல்லை, சாதி சமய வேறுபாடுகள் இல்லை, படிப்புலையும் சரி தொழில் செய்வதிலும் எந்த திறமைக்கும் தகுதிக்கும் இந்த பிறப்பால் வந்து எந்த பிரிவினையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஆண்களும் பெண்களும் இரு கண்கள்ங்கிற அளவிற்கு சமுதாயம் வளர்ந்துருக்கு. தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்கிறது. இதில் அங்கொன்றும் இங்கொன்றும் யாரோ ஒரு சில தனிநபர்களின் செயல்பாடை வைத்து நம்ம வந்து எல்லாத்தையும் ஆளுநர் சொல்வது தவறு. யூகத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் சார். நான் சொல்றேன், விவாதங்கள்லாம் போயிட்டு இருக்கு, பட் சரியான நேரத்தில் சரியான முடிவை நாங்கள் எடுப்போம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாய மக்களும் வாக்களித்து தான் ஒரு வேட்பாளர் வெற்றி பெற முடியும். தமிழ்நாட்டில் ஜாதி மத வேறுபாட்டுக்கெல்லாம் வாக்களிக்க மாட்டாங்க. நேரத்தை கூட்டுறாங்கன்னா அதாவது பயண நேரம் 7 மணி நேரத்தில் வர வேண்டியதை ஒரு 7.5 மணி நேரமா மாத்துறாங்க. மற்ற ட்ரெயின்கள்ல வந்தே பாரத் ரயிலுக்காக அந்த ரயிலுக்காக மற்ற எக்ஸ்பிரஸ் ஒரு 1/2 hour டிலே பண்றாங்கன்னு சொல்றீங்க. ஏற்கனவே அதே கல்வி தானே கேட்டீங்க. யூகத்துக்கெல்லாம் பயன் சொல்ல முடியாது, தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு தெரிய வரும். பெரிய மனதெல்லாம் இல்லை, எனது பழைய நண்பர், அவர் ஏதோ கோபத்தில் செயல்பட்டது, அதனால் எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டாலும் ஒரு நண்பரை வந்து அவரோட மீண்டும் இணைவதுங்கிறது நாட்டில் நடக்கிற ஒன்று தான். இல்லை, அவர் தனியாக இயக்கம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனித்து செயல்படுகின்ற இயக்கம், இருவரும் ஒன்றிணைந்து அரசியல் களத்தில் தேர்தல் களத்தில் செயல்படுவோம் தான் சொல்லியிருக்கோம். அவர் கட்சி சம்பந்தமான நிகழ்ச்சிகள், அவர் சில முடிவுகள் தனித்து எடுப்பது ஏற்கதானே. அதில் இப்போ நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் ஓபிஎஸ்ஸும் சேர்ந்து செயல்படுறேன்னா எல்லாத்தையும் நான் எங்கள் கட்சி நிகழ்ச்சியோ இல்லை நான் ஒரு முடிவோ எடுக்கிறதா இருந்தால் அதை வந்து அவரோட கலந்து தான் கலந்து பேசுறது வேற, ஒரே முடிவை எடுக்கிறது வேறு. ஏற்கனவே சொன்னேன், பழனிசாமியோட கூட்டணி செல்வதை எங்கள் தொண்டர்களில் 90% மேல், அதுபோல் நிர்வாகிகள் 90% மேல் அதில் விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதனால் ஒருவேளை நான் அன்றைக்கே சொன்னேன், ஒருவேளை பன்னீர்செல்வம் அந்த முடிவு எடுத்தால் கூட நாங்கள் எடுக்க மாட்டோம், நண்பர்களாக தனித்தே இருப்போம் சொல்லியிருக்கோம். அது நீங்கள் எங்கள் சித்தியை நீங்கள் பார்க்குறப்ப அவங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும், நீங்கள் அவங்கள தான் கேட்கலாம். அப்படி கிடையாது, கர்நாடகாலாம் எப்பயுமே ரொம்ப ரஃபாக வந்து பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்க வன்முறையை கையில் எடுப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அப்படி கிடையாது, உரிமைக்காக சட்ட ரீதியாக போராடி பெறுவோம், இதுவரை பெற்று வந்திருக்கிறோம், இனியும் பெறுவோம். இங்கே எல்லோரும் காவிரி பிரச்சனைங்கிறப்ப தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் ஒன்றாக இருக்கும், இதில் அரசியல் கட்சிகளெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் வாழ்கிற அனைவரும் ஒன்றாக இருக்கும். அதனால் அங்கே ஏதோ ஒரு சில ஸ்டண்ட் அடிக்கிறாங்கிறதுக்காக உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவங்க அவமதிக்கிறதுனால இன்னொன்று, அந்த மேலாண்மை ஆணையம் ஒழுங்காற்று வாரியம் சொல்கிறத கேட்காம தவறுறதுக்காக அவங்க சில தூண்டுதல் பேரில் செய்கிறாங்க. அது போன்ற நடவடிக்கை ஜனநாயகத்திற்கு நல்லதில்லை, நாட்டின் ஒற்றுமைக்கு நல்லதில்லை. அதாவது திமுக என்ன சொன்னார் பின்ன, பாஜக 2019 ஜெயிச்சாங்க, இப்ப அவங்க கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் வந்து கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கு, நமது ஜீவாதார பிரச்சனையாக
காவிரி பிரச்சனையிலே அவங்களால வந்து ஒரு தீர்வு காண முடியல. திருமதி சோனியா காந்தி அம்மையார் மூலம் நியாயப்படி நடக்க சொல்ல கூட அவரால் முடியல அங்க கர்நாடகா சீஃப் மினிஸ்டர். அதனால இவங்க கூட்டணிங்கிறது வாக்கு வங்கிக்காக தானே தவிர இவங்க ஒன்றும் தமிழ்நாட்டு நலன்ல தேசிய கட்சியில் எப்படி தருமா என்பது அருள் ஏமாத்தி சீட்டுகளை பெறுவதுங்கிறது வெற்றி பெறுவதுங்கிறது இனி நடக்காது மக்கள் வெளித்து கொண்டிருக்கிறது. உங்க அரசியல் பார்வையில பார்த்தீங்கன்னா சில வருடங்கள் கழித்து தன்னை உணர்ந்து திரும்பினாரு. அதே போல எடப்பாடி தன்னை உணர்ந்து திரும்புவதற்கு உங்க அரசியல் பார்வையில எத்தனை வருடங்கள்ல உங்கள்ட்ட வருவாரு? ஓபிஎஸ் என்கிற மனிதனுடைய சுவாபம் எனக்கு தெரியும். திரு பழனிசாமியுடைய சுவாபம் என்னன்னே தெரியாது எனக்கு. ஏன்னா அவர் தன்னை பதவியில வைத்தவங்களே நாயப்பேன்னு பேசுற நிலைக்கு அவர் இருக்காரு. அதனால அவர் திருந்து வாரா மாட்டாருங்கிறது காலம்தான் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும். அவர் திருந்த மாட்டாரா திருந்த வைப்பதற்கு உங்கள்ட்ட எந்த வழிமுறையிலும் இல்லையா சார்? ஒருத்தரை மக்கள் திருத்துவாங்க, தொண்டர்கள் திருத்துவாங்க. நான் சொன்ன கூட்டணிகளையும் வாய்ப்பு இருக்கு. கூட்டணி சரியாக அமையவில்லை என்றால் தனிக்கும் போட்டியில் தயாரில்லை. அவர் தொலைக்காட்சியில சொல்லியிருக்காரு. அவரு அது அப்படி நேர்பாடு சொல்றது கூட எட்ட பேசுவார். அவரு எப்ப நான் பேசிக்கிறோம். அதாவது மூன்று வாய்ப்பு இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். பாடுகின்ற பிஜேபி கூட்டணியில் ஏன்னா பாரத பிரதமர் வேட்பாளர் சொல்லணும், அது சொல்லி தான் ஆட்சி கேட்கணுங்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டு மக்கள் அது போன்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால ஒன்றும் பிஜேபி கூட்டணி அல்லது காங்கிரஸ் கூட்டணி அல்லது கேட்பீங்க காங்கிரஸ் திமுகவோட இருக்குன்னு திமுக மத்தியில் ஆளுகிற பிஜேபிக்கு மிகவும் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் பிஜேபியுடைய பரம எதிரியான காங்கிரஸ் அவங்க கூட்டணியிலேருந்து கழட்டி விட்டார். 2014 மாதிரி கழட்டி விட்டாங்கன்னா அது வந்து அப்போ காங்கிரஸ் வந்து கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால வாய்ப்புக்கான வாய்ப்புகளை சொல்றேன் நான். அது தடைக்கு போட்டு தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதை யூகங்களுக்கு தான் நான் பதில் அளிக்க முடியாது. எனக்கு தெரியாத ஒரு தகவல் ஊடகத்தில் பார்க்கிற ஒரு தகவல் கற்பனையான தகவலாக கூட இருக்கலாம். அதை பற்றி எனக்கு தெரியல. ஊர்ஜிதமான தகவல் இல்லாமல் நம்ம எந்த பதிலும் பேசுறது நல்லா இருக்காது. இல்லை அவங்க பேசுவதற்கு நன்றி. அதே நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இப்போ ஆளுகின்ற திமுகவுக்கும் அதனால் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க, கோபத்தில் இருக்காங்க. பழனிசாமி செய்த ஊழல்களால் தவறான அரசாங்கத்தால் கோபப்பட்டு திமுகவிற்கு ஆட்சி பொறுப்பை தந்தார்கள். இன்றைக்கு திமுக திருந்தாது என்பதை உணர்ந்திருக்கிற காரணத்தினால் திமுகவுக்கும் பழனிசாமிக்கும் மாற்று சக்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வருகின்ற தேர்தல்களில் தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக ஆதரிப்பார்கள். அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். தமிழக அரசின் செயல்பாடு வாக்குறுதிகள் 90% மேல் நிறைவேற்றவில்லை. இங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு, விலைவாசி ரெக்கை கட்டி பறக்குது. தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளுக்கு மாற எதிராக என்ற அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கிறார்கள். அதுபோல நெசவாளர்கள், அனைத்து தரப்பு தொழிலில் உள்ளவங்க, சிறு குறு தொழில் செய்பவங்க, ஏன் பெட்டிக்கடை வைத்திருப்பதுலேருந்து பெரிய ஃபேக்டரி வச்சுருக்கவங்க வரைக்கும் இன்றைக்கி இந்த அரசாங்கத்தால் எந்த செயல்பாடும் இல்லாதனால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் இந்த ஆட்சி எப்பொழுது சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் அதில் இந்த ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும். அதாவது எல்லோரும் சமநிலை, எல்லோரும் சமமானவர்கள், குறிப்பாக பெண்கள் ஆண்கள் சமம் அப்படிங்கிற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இதற்கு காரணம் சமூக நீதியும் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், அம்மா இவர்களுடைய செயல்பாடுகள் தான். கடந்த 50 ஆண்டுகளில்
Tamil Nadu le tienda me illa. Chadi samay ver barhil illa. Padi police eri, tolil seivadilam. Yendu charamai kyum, thagiri kyum yendu maadu. Pirappala vandu yendu pirivaning kadaiyadu. Innu solla pona aangalum pengalum iru kangalum gira alavirke. Samudaya valandirke. Tamil Nadu matra maanilangalukku munnudaranama theelugudhu. Ila angundrum ingundrum yaro oru sila thani nabargalin. செயல்பாட வைத்து நாம வந்து எல்லாத்தையும் ஆளுநர் சொல்வது தவறு. யூகத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் சார். அப்படின்னு சொல்லி விவாதங்கள்லாம் போயிட்டு இருக்கு. பட் சரியான நேரத்தில் சரியான முடிவை நாங்கள் எடுப்போம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாய மக்களும் வாக்களித்து தான் ஒரு வேட்பாளர் வெற்றி பெற முடியும். தமிழ்நாட்டில் ஜாதி மத வேறுபாட்டுக்கெல்லாம் வாக்களிக்க மாட்டாங்க. வந்தே பாரத் ரயிலுக்காக இந்த பயணிகள் எக்ஸ்பிரஸ் ரயில்களுடைய இந்த பயண நேரத்தை வந்து கூட்டுறதா ஒரு குற்றச்சாட்டு வந்து இதாயிருக்கு. இந்த நெல்லை சென்னை நேரத்தை கூட்டுறாங்கன்னா அதாவது பயண நேரம் ஏழு மணி நேரத்தில் வர வேண்டியதை ஒரு ஏழரை மணி நேரமாக மாற்றுறாங்க. மற்ற ட்ரெயின்களில் வந்தே பாரத் ரயிலுக்காக அந்த ரயிலுக்காக மற்ற எக்ஸ்பிரஸ் ஒரு ஹாஃப் அன் அவர் டிலே பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. ஏற்கனவே அதே கல்வி தானே கேட்டீங்க. யூகத்துக்கெல்லாம் பயம் சொல்ல முடியாது. தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு தெரிய வரும். பெரிய மனதெல்லாம் இல்லை. எனது பழைய நண்பர், அவர் ஏதோ கோபத்தில் செயல்பட்டது, அதனால் எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டாலும் ஒரு நண்பரை வந்து அவரோட மீண்டும் இணைவதுங்கிறது நாட்டில் நடக்கிற ஒன்று தான். இல்லை இல்லை, அவர் தனியாக இயக்கம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனித்து செயல்படுகின்ற இயக்கம், இருவரும் ஒன்றிணைந்து அரசியல் களத்தில் தேர்தல் களத்தில் செயல்படுவோம் தான் சொல்லியிருக்கோம். அவர் கட்சி சம்பந்தமான நிகழ்ச்சிகள், அவர் சில முடிவுகள் தனித்து எடுப்பது ஏற்கதானே அதில். இப்போ நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் ஓபிஎஸ்ஸும் சேர்ந்து செயல்படுறேன்னா எல்லாத்தையும் நான் எங்கள் கட்சி நிகழ்ச்சியோ இல்லை நான் ஒரு முடிவோ எடுக்கிறதா இருந்தால் அதை வந்து அவரோட கலந்து தான் கலந்து பேசுறது வேற ஒரே முடிவை எடுக்கிறது வேறு. ஏற்கனவே சொன்னேன், பழனிசாமி யோட கூட்டணி செல்வதை எங்கள் தொண்டர்களில் 90% மேல், அதுபோல் நிர்வாகிகள் 90% மேல் அதில் விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதனால் ஒருவேளை நான் அன்றைக்கே சொன்னேன், ஒருவேளை பன்னீர்செல்வம் அந்த முடிவு எடுத்தால் கூட நாங்கள் எடுக்க மாட்டோம், நண்பர்களாக தனித்து தனித்து இருப்போம் சொல்லியிருக்கோம். அது நீங்கள் எங்கள் சித்தியை நீங்கள் பார்க்குறப்ப அவங்க தான் பதில் சொல்லணும், நீங்கள் அவங்கள தான் கேட்கணும். அப்படி கிடையாது. கர்நாடகாலாம் எப்பயுமே ரொம்ப ரஃபாக வந்து பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்க வன்முறையை கையில் எடுப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அப்படி கிடையாது. உரிமைக்காக சட்ட ரீதியாக போராடி பெறுவோம், இதுவரை பெற்று வந்திருக்கிறோம், இனியும் பெறுவோம். இங்கே எல்லோரும் காவிரி பிரச்சனைங்கிறப்ப தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் ஒன்றாக இருக்கும். இதில் அரசியல் கட்சிகளெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் வாழ்கிற அனைவரும் ஒன்றாக இருக்கும். அதனால் அங்கே ஏதோ சில ஸ்டண்ட் அடிக்கிறாங்கிறதுக்காக உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அவங்க அவமதிக்கிறதுனால இன்னொன்று அந்த மேலாண்மை ஆணையம் ஒழுங்காற்று வாரியம் சொல்கிறத கேட்காம தவறுறதுக்காக அவங்க சில தூண்டுதல் பேரில் செய்கிறாங்க. அது போன்ற நடவடிக்கை ஜனநாயகத்திற்கு நல்லதில்லை, நாட்டின் ஒற்றுமைக்கு நல்லதில்லை. அதாவது திமுக சொல்கிற மாதிரி என்ன சொன்னார் பின்ன, பாஜக காட்டி பயமுறுத்தி 2019 ஜெயித்தாங்க. இப்போ அவங்க கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் வந்து கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கு, நம்ம ஜீவாதார பிரச்சனையாக காவிரி பிரச்சனையிலே அவங்களால வந்து ஒரு தீர்வு காண முடியல. திருமதி சோனியா காந்தி அம்மையார் மூலம் நியாயப்படி நடக்க சொல்லக்கூட அவரால் முடியல அங்கே கர்நாடகா சீஃப் மினிஸ்டர்.
அதனால இவங்க கூட்டணிங்கிறது வாக்கு வங்கிக்காக தானே தவிர இவங்க ஒன்று தமிழ்நாட்டினால தேசிய கட்சியில் என்று நிறைவேற்றி தருமா என்பது சந்தேகம்தான். அதனால திமுக அதை சொல்லி ஏமாத்தி சீட்டுகளை பெறுவதுங்கிறது வெற்றி பெறுவதுங்கிறது இனி நடக்காது. மக்கள் வெளித்துக் கொண்டிருக்கிறது. அரசியல் பார்வையில் சில வருடங்கள் கழித்து தன்னை உணர்ந்து திரும்பினாரு. அதே போல எடப்பாடி தன்னை உணர்ந்து திரும்புவதற்கு உங்க அரசியல் பார்வையில் எத்தனை வருடங்கள்ல உங்கள்கிட்ட வருவாரு? மனிதனுடைய சுவாபம் எனக்கு தெரியும். திரு பழனிசாமியுடைய சுவாபம் என்னன்னே தெரியாது எனக்கு. ஏன்னா அவர் தன்னை பதவியில வைத்தவங்களே நாயப்பேன்னு பேசுற நிலைக்கு அவர் இருக்காரு. அதனால அவர் திருந்துவாரா மாட்டாருங்கிறது காலம்தான் அதுக்கெல்லாம் போய் சொல்ல முடியும். அவர் திருந்த மாட்டாரா திருந்த வைப்பதற்கு உங்கள்ட்ட எந்த வழிமுறையிலும் இல்லையா சார்? ஒருத்தர் மக்கள் திருத்துவாங்க, தொண்டர்கள் திருத்துவாங்க. கூட்டணியிலையும் வாய்ப்பு இருக்கு. கூட்டணி சரியாக அமையவில்லை என்றால் தனிக்கும் போட்டியில தேவை. இல்லை, அவர் தொலைக்காட்சியில சொல்லியிருக்காரு. அதாவது அது அப்படி நேபாளி சொல்றது கூட எட்ட பேசுவார் அவரு. எப்ப நான் பேசிக்கிறோம். அதாவது மூன்று பைப்பு இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். பாடுகின்ற பிஜேபி கூட்டணியில் ஏன்னா பாரத பிரதமர் வேட்பாளர் சொல்லணும், அது சொல்லிதான் ஆட்சி கேட்கணுங்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டு மக்கள் அது போன்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால ஒன்றும் பிஜேபி கூட்டணி அல்லது காங்கிரஸ் கூட்டணி அல்லது கேட்பீங்க காங்கிரஸ் திமுகவோட இருக்குன்னு திமுக மத்தியில் ஆளுகிற பிஜேபிக்கு மிகவும் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் பிஜேபியுடைய பரம எதிரியான காங்கிரஸ் அவங்க கூட்டணியிலேருந்து கழட்டி விட்டார். 2014 மாதிரி கழட்டி விட்டாங்கன்னா அது வந்து அப்போ காங்கிரஸ் வந்து கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால் வாய்ப்புக்கான வாய்ப்புகளை சொல்கிறேன் நான். அது தலித்து போட்டுது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிமுக கூட்டணி அண்ணாமலை முதல்வராக நிர்பந்தம் தான் இந்த தெரிவுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. நிறைய யூகங்களுக்கு தான் நான் பதில் வைக்க முடியாது. எனக்கு தெரியாத ஒரு தகவல் ஊடகத்தில் பார்க்கிற வர்ற ஒரு தகவல் கற்பனையான தகவலாக கூட இருக்கலாம். அதை பற்றி எனக்கு தெரியல. ஊர்ஜிதமான தகவல் இல்லாமல் நம்ம இந்த பதில் பேசுறது நல்லா இருக்கு. இல்லை, அவங்க பேசுவதற்கு நன்றி. அதே நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இப்போ ஆளுகின்ற திமுகவுக்கும் அதனால் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க, கோபத்தில் இருக்காங்க. பழனிசாமி செய்த ஊழல்களால் தவறான அரசாங்கத்தால் கோபப்பட்டு திமுகவிற்கு ஆட்சி பொறுப்பை தந்தார்கள். இன்றைக்கு திமுக திருந்தாது என்பதை உணர்ந்திருக்கிற காரணத்தினால் திமுகவுக்கும் பழனிசாமிக்கும் மாற்று சக்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வருகின்ற தேர்தல்களில் தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக ஆதரிப்பார்கள். அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். தமிழக அரசின் செயல்பாடு வாக்குறுதிகள் 90% மேல் நிறைவேற்றவில்லை. இங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு. விலைவாசி ரெக்கை கட்டி பறக்குது. தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளுக்கு மாற எதிராக என்ற அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கிறார்கள். அதுபோல நெசவாளர்கள், அனைத்து தரப்பு தொழிலில் உள்ளவங்க, சிறு குறு தொழில் செய்பவங்க, ஏன் பெட்டிக்கடை வைத்திருப்பதிலேருந்து பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கவங்க வரைக்கும் இன்னைக்கு இந்த அரசாங்கத்தால் எந்த செயல்பாடும் இல்லாததுனால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் இந்த ஆட்சி எப்பொழுது சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் அதில் இந்த ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும். அதாவது எல்லோரும் சமநிலை, எல்லோரும் சமமானவர்கள், குறிப்பாக பெண்கள் ஆண்கள் சமம் அப்படிங்கிற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இதற்கு காரணம் சமூக நீதியும் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் டாக்டர் MGR, அம்மா இவர்களுடைய செயல்பாடுகள் தான். கடந்த 80 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் தீண்டாமை இல்லை, சாதி சமய வேறுபாடுகள் இல்லை, படிப்புலையும் சரி தொழில் செய்வதிலும் எந்த திறமைக்கும்
தகுதிக்கும் இன்றி பிறப்பால வந்து எந்த பிரிவினையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஆண்களும் பெண்களும் இரு கண்கள்ங்கிற அளவிற்கு சமுதாயம் வளர்ந்திருக்கு. தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமா திகழ்கிறது. இதுல அங்கொன்றும் இங்கொன்றும் யாரோ ஒரு சில தனிநபர்களின் செயல்பாடை வைத்து நாம வந்து எல்லாத்தையும் ஆளுநர் சொல்வது தவறு. யூகத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் சார். நான் சொல்லுவேன் விவாதங்கள்லாம் போயிட்டு இருக்கு, பட் சரியான நேரத்தில் சரியான முடிவை நாங்கள் எடுப்போம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாய மக்களும் வாக்களித்து தான் ஒரு வேட்பாளர் வெற்றி பெற முடியும். தமிழ்நாட்டில் ஜாதி மத வேறுபாட்டுக்கெல்லாம் வாக்களிக்க மாட்டாங்க. நேரத்தை கூட்டுறாங்க. ஏற்கனவே அதே கல்விதான கேட்டீங்க. யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு தெரிய வரும். பெரிய மனதெல்லாம் இல்ல, எனது பழைய நண்பர், அவர் ஏதோ கோபத்தில் செயல்பட்டது, அதனால எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டாலும் ஒரு நண்பரை வந்து அவரோட மீண்டும் இணைவதுங்கிறது நாட்டில் நடக்கிற ஒன்று தான். அவர் தனியா இயக்கம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனித்து செயல்படுகின்ற இயக்கம், இருவரும் ஒன்றிணைந்து அரசியல் களத்துல தேர்தல் களத்துல செயல்படுவோம் தான் சொல்லியிருக்கோம். அவர் கட்சி சம்பந்தமான நிகழ்ச்சிகள், அவர் சில முடிவுகள் தனித்து எடுப்பது ஏற்கதானே. அதுல இப்ப நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் ஓபிஎஸ் சேர்ந்து செயல்படுறேன்னா எல்லாத்தையும் நான் எங்க கட்சி நிகழ்ச்சியோ இல்ல நான் ஒரு முடிவோ எடுக்கிறதா இருந்தால் அதை வந்து அவரோட கலந்துதான் கலந்து பேசுறது வேற, ஒரே முடிவு எடுக்கிறது வேற. ஏற்கனவே சொன்னேன், பழனிசாமியோட கூட்டணி செல்வதை எங்கள் தொண்டர்களில் 90% மேல், அதுபோல் நிர்வாகிகள் 90% மேல் அதில் விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதனால் ஒருவேளை நான் அன்றைக்கே சொன்னேன், ஒருவேளை பன்னீர்செல்வம் அந்த முடிவு எடுத்தால் கூட நாங்கள் எடுக்க மாட்டோம், நண்பர்களாக தனித்து தனித்து இருப்போம்னு சொல்லியிருக்கோம். அது நீங்க எங்க சித்தியை நீங்க பாக்குறப்ப அவங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். நீங்க அவங்கள தான் கேட்கணும். அப்படி கிடையாது. கர்நாடகால எப்பயுமே ரொம்ப ரஃபா வந்து பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்க வன்முறையை கையில் எடுப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அப்படி கிடையாது. உரிமைக்காக சட்ட ரீதியாக போராடி பெறுவோம். இதுவரை பெற்று வந்திருக்கிறோம், இனியும் பெறுவோம். இங்கு எல்லோரும் காவிரி பிரச்சனைங்கிறப்ப தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் ஒன்றாக இருக்கும். இதில் அரசியல் கட்சிகள் எல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் வாழ்கிற அனைவரும் ஒன்றாக இருக்கும். அதனால் அங்கே ஏதோ சில ஸ்டண்ட் அடிக்கிறாங்கிறதுக்காக உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அவங்க அவமதிக்கிறதுனால இன்னொன்று, அந்த மேலாண்மை ஆணையம் ஒழுங்காற்று வாரியம் சொல்கிறத கேட்காம தவறுறதுக்காக அவங்க சில தூண்டுதல் பேரில் செய்கிறாங்க. அது போன்ற நடவடிக்கை ஜனநாயகத்திற்கு நல்லதில்லை, நாட்டின் ஒற்றுமைக்கு நல்லதில்லை. அதாவது திமுக சொல்ற மாதிரி என்ன சொன்னார் பின்ன, பாஜக காட்டி பயமுறுத்தி 2019 ஜெயிச்சாங்க. இப்ப அவங்க கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் வந்து கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கு. நம்ம ஜீவாதார பிரச்சனையான காவிரி பிரச்சனையிலே அவங்களால வந்து ஒரு தீர்வு காண முடியல. திருமதி சோனியா காந்தி அம்மையார் மூலம் நியாயப்படி நடக்க சொல்ல கூட அவரால் முடியல அங்க கர்நாடகா சீஃப் மினிஸ்டர். அதனால இவங்க கூட்டணிங்கிறது வாக்கு வங்கிக்காக தானே தவிர, இவங்க ஒன்று தமிழ்நாட்டினால தேசிய கட்சிகள் என்று நிறைவேற்றி தருமா என்பது சந்தேகம்தான்.
அதனால திமுக அதை சொல்லி ஏமாத்தி சீட்டுகளை பெறுவதுங்கிறது வெற்றி பெறுவதுங்கிறது இனி நடக்காது மக்கள் வெளித்துக் கொண்டிருக்கிறது. உங்க அரசியல் பார்வையில பாத்துவாங்கன்னா சில வருடங்கள் கழித்து தன்னை உணர்ந்து திரும்பினாரு. அதே போல எடப்பாடி தன்னை உணர்ந்து திரும்புவதற்கு உங்க அரசியல் பார்வையில எத்தனை வருடங்கள்ல உங்கள்ட்ட வருவாரு? ஓபிஎஸ் என்கிற மனிதனுடைய சுவாபம் எனக்கு தெரியும். திரு பழனிசாமியுடைய சுவாபம் என்னன்னே தெரியாது எனக்கு. ஏன்னா அவர் தன்னை பதவியில வைத்தவங்களே நாயப்பேன்னு பேசுற நிலைக்கு அவர் இருக்காரு. அதனால அவர் திருந்துவாரா மாட்டாருங்கிறது காலம்தான் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும். அவர் திருந்த மாட்டாரா திருந்த வைப்பதற்கு உங்கள்ட்ட எந்த வழிமுறையிலும் இல்லையா சார்? ஒருத்தர் மக்கள் திருத்துவாங்க, தொண்டர்கள் திருத்துவாங்க. நான் சொன்ன கூட்டணியிலையும் வாய்ப்பு இருக்கு. கூட்டணி சரியாக அமையவில்லை என்று தனிச்சும் போட்டியில் அவர் தொலைக்காட்சியில சொல்லியிருக்காரு. அப்படி நேபாளி சொல்றது கூட எட்டு பேசுவார் அவரு. எப்ப நான் பேசிக்கிறோம். அதாவது மூன்று பைப்பு இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். பாடுகின்ற பிஜேபி கூட்டணியில் ஏன்னா பாரத பிரதமர் வேட்பாளர் சொல்லணும், அது சொல்லிதான் வாக்கு கேட்கணுங்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டு மக்கள் அது போன்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால ஒன்றும் பிஜேபி கூட்டணி அல்லது காங்கிரஸ் கூட்டணி அது கேட்பீங்க காங்கிரஸ் திமுகவோட இருக்குன்னு திமுக மத்தியில் ஆளுகிற பிஜேபிக்கு மிகவும் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால பிஜேபியுடைய பரம எதிரியான காங்கிரஸ் அவங்க கூட்டணியிலேருந்து கழட்டி விட்டார். 2014 மாதிரி கழட்டி விட்டாங்கன்னா அது வந்து அப்போ காங்கிரஸ் வந்து கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால வாய்ப்புக்கான வாய்ப்புகளை சொல்றேன் நான். அது தடித்து போட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிமுக கூட்டணி அண்ணாமலை முதல்வர் நிர்பந்தம் தான் இந்த பிரிவுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அதை யூகங்களுக்கு தான் நான் பதிலளிக்க முடியாது. எனக்கு தெரியாத ஒரு தகவல் ஊடகத்தில் பார்க்கிற வர்ற ஒரு தகவல் கற்பனையான தகவலாக கூட இருக்கலாம். அதை பற்றி எனக்கு தெரியல. ஒருவிதமான தகவல் இல்லாமல் நம்ம இந்த பதிலும் பேசுறது நல்லா இருக்காது. இல்லை அவங்க பேசுவதற்கு நன்றி. அதே நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இப்போ ஆளுகின்ற திமுகவுக்கும் அதனால் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க, கோபத்தில் இருக்காங்க. பழனிசாமி செய்த ஊழல்களால் தவறான அரசாங்கத்தால் கோபப்பட்டு திமுகவிற்கு ஆட்சி பொறுப்பை தந்தார்கள். இன்றைக்கு திமுக திருந்தாது என்பதை உணர்ந்திருக்கிற காரணத்தினால் திமுகவுக்கும் பழனிசாமிக்கும் மாற்று சக்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வருகின்ற தேர்தல்களில் தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக ஆதரிப்பார்கள். அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். தமிழக அரசின் செயல்பாடு வாக்குறுதிகள் 90% மேல் நிறைவேற்றவில்லை. இங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு. விலைவாசி ரெக்க கட்டி பறக்குது. தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளுக்கு மாற எதிராக என்ற அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கிறார்கள். அதுபோல நெசவாளர்கள், அனைத்து தரப்பு தொழிலில் உள்ளவங்க, சிறு குறு தொழில் செய்பவங்க, ஏன் பெட்டிக்கடை வைத்திருப்பதிலேருந்து பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கவங்க வரைக்கும் இன்னைக்கு இந்த அரசாங்கத்தால் எந்த செயல்பாடும் இல்லாததுனால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் இந்த ஆட்சி எப்பொழுது சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் அதில் இந்த ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும். அதாவது எல்லோரும் சமநிலை, எல்லோரும் சமமானவர்கள், குறிப்பாக பெண்கள் ஆண்கள் சமம் அப்படிங்கிற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இதற்கு காரணம் சமூக நீதியும் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அம்மா இவர்களுடைய செயல்பாடுகள் தான். கடந்த 50 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் தீண்டாமை இல்லை, சாதி சமய வேறுபாடுகள் இல்லை, படிப்புலையும் சரி தொழில் செய்வதிலும் எந்த திறமைக்கும் தகுதிக்கும் இந்த பிறப்பால் வந்து எந்த பிரிவினையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஆண்களும் பெண்களும் இரு கண்கள்ங்கிற அளவிற்கு சமுதாயம் வளர்ந்துருக்கு. தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு
முன்னுதாரணமாக திகழ்கிறது. இதில் அங்கொன்றும் இங்கொன்றும் யாரோ ஒரு சில தனிநபர்களின் செயல்பாடை வைத்து நம்ம வந்து எல்லாத்தையும் ஆளுநர் சொல்வது தவறு. யூகத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் சார், நான் சொல்றேன். விவாதங்கள்லாம் போயிட்டு இருக்கு, பட் சரியான நேரத்தில் சரியான முடிவை நாங்கள் எடுப்போம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாய மக்களும் வாக்களித்து தான் ஒரு வேட்பாளர் வெற்றி பெற முடியும். தமிழ்நாட்டில் ஜாதி மத வேறுபாட்டுக்கெல்லாம் வாக்களிக்க மாட்டாங்க. நேரத்தை கூட்டுறாங்க, ஏற்கனவே அதே கல்வி தானே கேட்டீங்க. யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, தேர்தல் நேரத்துல உங்களுக்கு தெரிய வரும். பெரிய மனதெல்லாம் இல்ல, எனது பழைய நண்பர், அவர் ஏதோ கோபத்தில் செயல்பட்டது, அதனால எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டாலும் ஒரு நண்பரை வந்து அவரோட மீண்டும் இணைவதுங்கிறது நாட்டில் நடக்கிற ஒன்று தான். அவர் தனியா இயக்கம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனித்து செயல்படுகின்ற இயக்கம், இருவரும் ஒன்றிணைந்து அரசியல் களத்துல தேர்தல் களத்துல செயல்படுவோம் தான் சொல்லியிருக்கோம். அவர் கட்சி சம்பந்தமான நிகழ்ச்சிகள், அவர் சில முடிவுகள் தனித்து எடுப்பது ஏற்கதானே. அதுல இப்ப நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் ஓபிஎஸ் சேர்ந்து செயல்படுறேன்னா எல்லாத்தையும் நான் எங்க கட்சி நிகழ்ச்சியோ இல்ல நான் ஒரு முடிவோ எடுக்கிறதா இருந்தால் அதை வந்து அவரோட கலந்துதான் கலந்து பேசுறது வேற, ஒரே முடிவு எடுக்கிறது வேற. ஏற்கனவே சொன்னேன், பழனிசாமியோட கூட்டணி செல்வதை எங்கள் தொண்டர்களில் 90% மேல், அதுபோல் நிர்வாகிகள் 90% மேல் அதில் விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதனால் ஒருவேளை நான் அன்றைக்கே சொன்னேன், ஒருவேளை பன்னீர்செல்வம் அந்த முடிவு எடுத்தால் கூட நாங்கள் எடுக்க மாட்டோம், நண்பர்களாக தனித்து தனித்து இருப்போம்னு சொல்லியிருக்கோம். அது நீங்க சித்திய நீங்க பாக்குறப்ப அவங்க தான் பதில் சொல்லணும், நீங்க அவங்கள தான் கேட்கணும். அப்படி கிடையாது, கர்நாடகால எப்பயுமே ரொம்ப ரஃபா வந்து பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்க வன்முறையை கையில் எடுப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அப்படி கிடையாது, உரிமைக்காக சட்ட ரீதியாக போராடி பெறுவோம், இதுவரை பெற்று வந்திருக்கிறோம், இனியும் பெறுவோம். இங்கு எல்லோரும் காவிரி பிரச்சனைங்கிறப்ப தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் ஒன்றாக இருக்கும், இதில் அரசியல் கட்சிகளெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் வாழ்கிற அனைவரும் ஒன்றாக இருக்கும். அதனால் அங்கே ஏதோ சில ஸ்டண்ட் அடிக்கிறாங்கிறதுக்காக உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவங்க அவமதிக்கிறதுனால இன்னொன்று அந்த மேலாண்மை ஆணையம் ஒழுங்காற்று வாரியம் சொல்கிறத கேட்காம தவறுறதுக்காக அவங்க சில தூண்டுதல் பேரில் செய்கிறாங்க. அது போன்ற நடவடிக்கை ஜனநாயகத்திற்கு நல்லதில்லை, நாட்டின் ஒற்றுமைக்கு நல்லதில்லை. அதாவது திமுக சொல்ற மாதிரி என்ன சொன்னார் பின்ன, பாஜக காட்டி பயமுறுத்தி 2019 ஜெயிச்சாங்க, இப்ப அவங்க கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் வந்து கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கு, நம்ம ஜீவாதார பிரச்சனையான காவிரி பிரச்சனையிலே அவங்களால வந்து ஒரு தீர்வு காண முடியல. திருமதி சோனியா காந்தி அம்மையார் மூலம் நியாயப்படி நடக்க சொல்லக்கூட அவரால் முடியல அங்கே கர்நாடகா சீஃப் மினிஸ்டர். அதனால இவங்க கூட்டணிங்கிறது வாக்கு வங்கிக்காக தானே தவிர, இவங்க ஒன்று தமிழ்நாட்டினால தேசிய கட்சிகள் என்று நிறைவேற்றி தருமா என்பது சந்தேகம்தான். அதனால திமுக அதை சொல்லி ஏமாத்தி சீட்டுகளை பெறுவதுங்கிறது, வெற்றி பெறுவதுங்கிறது இனி நடக்காது, மக்கள் வெளுத்து கொண்டிருக்கிறது. அரசியல் பார்வையில் சில வருடங்கள் கழித்து தன்னை உணர்ந்து திரும்பினாரு, அதே போல எடப்பாடி தன்னை உணர்ந்து திரும்புவதற்கு உங்க அரசியல் பார்வையில் எத்தனை வருடங்கள்ல உங்கள்கிட்ட வருவாரு?
ஓபிஎஸ் என்கிற மனிதனுடைய சுவாபம் எனக்கு தெரியும். திரு பழனிசாமியுடைய சுவாபம் என்னன்னே தெரியாது எனக்கு. ஏன்னா அவர் தன்னை பதவியில் வைத்தவங்களே நாயப்பேன்னு பேசுகிற நிலைக்கு அவர் இருக்கார். அதனால் அவர் திருந்து வர மாட்டாருங்கிறது காலம்தான் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும். அவர் திருந்த மாட்டார், திருந்த வைப்பதற்கு உங்கள்கிட்ட எந்த வழிமுறையிலும் இல்லையா சார்? ஒருத்தர் மக்கள் திருத்துவாங்க, தொண்டர்கள் திருத்துவாங்க. நான் சொன்ன கூட்டணியிலையும் வாய்ப்பு இருக்கு, கூட்டணி சரியாக அமையவில்லை என்று தனிக்கும் போட்டியில் இல்லை. அவர் தொலைக்காட்சியில சொல்லியிருக்காரு, அப்படி நேபாளி சொல்றது கூட எட்டு பேசுவார் அவரு. எப்ப நான் அப்ப நான் பேசிக்கிறேன். அதாவது மூன்று பைப்பு இருக்குன்னு நான் சொன்னேன். இப்ப ஆளுகின்ற பிஜேபி கூட்டணியில் ஏன்னா பாரத பிரதமர் வேட்பாளர் சொல்லணும், அது சொல்லி தான் ஆட்சி கேட்கணுங்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டு மக்கள் அது போன்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால ஒன்றும் பிஜேபி கூட்டணி அல்லது காங்கிரஸ் கூட்டணி அல்லது கேட்பீங்க காங்கிரஸ் திமுகவோட இருக்குன்னு திமுக மத்தியில் ஆளுகிற பிஜேபிக்கு மிகவும் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் பிஜேபியுடைய பரம எதிரியான காங்கிரஸ் அவங்க கூட்டணியிலேருந்து கழட்டி விட்டார். 2014 மாதிரி கழட்டி விட்டாங்கன்னா அது வந்து அப்போ காங்கிரஸ் வந்து கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால் வாய்ப்புக்கான வாய்ப்புகளை சொல்றேன் நான், அது தடைத்து போட்டு தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதை யூகங்களுக்குலாம் நான் பதில் அளிக்க முடியாது. எனக்கு தெரியாத ஒரு தகவல் ஊடகத்தில் பார்க்கிற வர்ற ஒரு தகவல் கற்பனையான தகவலாக கூட இருக்கலாம். அதை பற்றி எனக்கு தெரியல. ஊர்ஜிதமான தகவல் இல்லாமல் நம்ம எந்த பதிலும் பேசுறது நல்லா இருக்காது. இல்லை, அவங்க பேசுவதற்கு நன்றி. அதே நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இப்போ ஆளுகின்ற திமுகவுக்கும் அதனால் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க, கோபத்தில் இருக்காங்க. பழனிசாமி செய்த ஊழல்களால் தவறான அரசாங்கத்தால் கோபப்பட்டு திமுகவிற்கு ஆட்சி பொறுப்பை தந்தார்கள். இன்றைக்கு திமுக திருந்தாது என்பதை உணர்ந்திருக்கிற காரணத்தினால் திமுகவுக்கும் பழனிசாமிக்கும் மாற்று சக்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வருகின்ற தேர்தல்களில் தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக ஆதரிப்பார்கள். அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். தமிழக அரசின் செயல்பாடு வாக்குறுதிகள் 90% மேல் நிறைவேற்றவில்லை. இங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு, விலைவாசி ரெக்கை கட்டி பறக்குது. தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளுக்கு மாற எதிராக என்ற அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கிறார்கள். அதுபோல நெசவாளர்கள், அனைத்து தரப்பு தொழிலில் உள்ளவங்க, சிறு குறு தொழில் செய்பவங்க, ஏன் பெட்டிக்கடை வைத்திருப்பதிலேருந்து பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கவங்க வரைக்கும் இன்றைக்கி இந்த அரசாங்கத்தால் எந்த செயல்பாடும் இல்லாதனால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் இந்த ஆட்சி எப்பொழுது சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் அதில் இந்த ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும். அதாவது எல்லோரும் சமநிலை, எல்லோரும் சமமானவர்கள், குறிப்பாக பெண்கள் ஆண்கள் சமம் அப்படிங்கிற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இதற்கு காரணம் சமூக நீதியும் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், அம்மா இவர்களுடைய செயல்பாடுகள் தான். கடந்த 50 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் தீண்டாமை இல்லை, சாதி சமய வேறுபாடுகள் இல்லை, படிப்புலையும் சரி தொழில் செய்வதிலும் எந்த திறமைக்கும் தகுதிக்கும் இந்த பிறப்பால் வந்து எந்த பிரிவினையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஆண்களும் பெண்களும் இரு கண்கள்ங்கிற அளவிற்கு சமுதாயம் வளர்ந்துருக்கு. தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்கிறது. இதில் அங்கொன்றும் இங்கொன்றும் யாரோ ஒரு சில தனிநபர்களின் செயல்பாடை வைத்து நாம் வந்து எல்லாத்தையும் ஆளுநர் சொல்வது தவறு. யூகத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் சார். நான் என்ன சொல்றேன்,
விவாதங்கள்லாம் போயிட்டு இருக்கு. பட் சரியான நேரத்தில் சரியான முடிவை நாங்கள் எடுப்போம். அதே மாதிரி இவங்க சொல்றாங்க, பிஜேபி சொல்றாங்க, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாய மக்களும் வாக்களித்து தான் ஒரு வேட்பாளர் வெற்றி பெற முடியும். தமிழ்நாட்டில் ஜாதி மத வேறுபாட்டுக்கெல்லாம் வாக்களிக்க மாட்டாங்க. வந்தே பாரத் ரயிலுக்காக இந்த பயணிகள் எக்ஸ்பிரஸ் ரயில்களுடைய அந்த பயண நேரத்தை வந்து கூட்டுறதா ஒரு குற்றச்சாட்டு வந்து நேரத்தை கூட்டுறாங்கன்னா, அதாவது பயண நேரம் ஏழு மணி நேரத்தில் வர வேண்டியதை ஒரு ஏழரை மணி நேரமாக மாத்துறாங்க. மற்ற ட்ரெயின்கள்ல வந்தே பாரத் ரயிலுக்காக அந்த ரயிலுக்காக ஒரு ஹாஃப் அன் அவர் டிலே பண்றாங்கன்னு சொல்றீங்க. ஏற்கனவே அதே கல்வி தானே கேட்டீங்க. யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. தேர்தல் நேரத்துல உங்களுக்கு தெரிய வரும். பெரிய மனதெல்லாம் இல்ல, எனது பழைய நண்பர். அவர் ஏதோ கோபத்தில் செயல்பட்டது, அதனால எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டாலும் ஒரு நண்பரை வந்து அவரோட மீண்டும் இணைவதுங்கிறது நாட்டில் நடக்கிற ஒன்று தான். அவர் தனியா இயக்கம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனித்து செயல்படுகின்ற இயக்கம், இருவரும் ஒன்றிணைந்து அரசியல் களத்துல தேர்தல் களத்துல செயல்படுவோம் தான் சொல்லியிருக்கோம். அவர் கட்சி சம்பந்தமான நிகழ்ச்சிகள், அவர் சில முடிவுகள் தனித்து எடுப்பது ஏற்கதானே. அதுல இப்ப நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் ஓபிஎஸ் சேர்ந்து செயல்படுறேன்னா எல்லாத்தையும் நான் எங்க கட்சி நிகழ்ச்சியோ இல்ல நான் ஒரு முடிவோ எடுக்கிறதா இருந்தால் அதை வந்து அவரோட கலந்துதான் கலந்து பேசுறது வேற, ஒரே முடிவு எடுக்கிறது வேற. ஏற்கனவே சொன்னேன், பழனிசாமியோட கூட்டணி செல்வதை எங்கள் தொண்டர்களில் 90% மேல், அதுபோல் நிர்வாகிகள் 90% மேல் அதில் விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதனால் ஒருவேளை நான் அன்றைக்கே சொன்னேன், ஒருவேளை பன்னீர்செல்வம் அந்த முடிவு எடுத்தால் கூட நாங்கள் எடுக்க மாட்டோம், நண்பர்களாக தனித்து தனித்தே இருப்போம் சொல்லியிருக்கோம். அது நீங்க எங்க சித்திய நீங்க பாக்குறப்ப அவங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும், நீங்க அவங்கள தான் கேட்கணும். அப்படி கிடையாது, கர்நாடகால எப்பயுமே ரொம்ப ரஃபா வந்து பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்க வன்முறையை கையில் எடுப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அப்படி கிடையாது, உரிமைக்காக சட்ட ரீதியாக போராடி பெறுவோம், இதுவரை பெற்று வந்திருக்கிறோம், இனியும் பெறுவோம். இங்கே எல்லோரும் காவிரி பிரச்சனைங்கிறப்ப தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் ஒன்றாக இருக்கும். இதில் அரசியல் கட்சிகள் எல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் வாழ்கிற அனைவரும் ஒன்றாக இருக்கும். அதனால் அங்கே ஏதோ சில ஸ்டண்ட் அடிக்கிறாங்கிறதுக்காக உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அவங்க அவமதிக்கிறதுனால இன்னொன்று, அந்த மேலாண்மை ஆணையம் ஒழுங்காற்று வாரியம் சொல்றதை கேட்காம தவறுறதுக்காக அவங்க சில தூண்டுதல் பேரில் செய்கிறாங்க. அது போன்ற நடவடிக்கை ஜனநாயகத்திற்கு நல்லதில்லை, நாட்டின் ஒற்றுமைக்கு நல்லதில்லை. அதாவது திமுக சொல்ற மாதிரி என்ன சொன்னார் பின்ன, பாஜக காட்டி பயமுறுத்தி 2019 ஜெயிச்சாங்க. இப்ப அவங்க கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் வந்து கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கு, நம்ம ஜீவாதார பிரச்சனையாக காவிரி பிரச்சனையிலே அவங்களால வந்து ஒரு தீர்வு காண முடியல. திருமதி சோனியா காந்தி அம்மையார் மூலம் நியாயப்படி நடக்க சொல்ல கூட அவரால் முடியல அங்கே கர்நாடகா சீஃப் மினிஸ்டர். அதனால இவங்க கூட்டணிங்கிறது வாக்கு வங்கிக்காக தானே தவிர, இவங்க ஒன்று தமிழ்நாட்டினால தேசிய கட்சிகள் என்று நிறைவேற்றி தருமா என்பது சந்தேகம்தான். அதனால திமுக அதை சொல்லி ஏமாத்தி சீட்டுகளை பெறுவதுங்கிறது வெற்றி பெறுவதுங்கிறது இனி நடக்காது, மக்கள் வெளித்துக் கொண்டிருக்கிறது. அரசியல் பார்வையில் பார்த்துவாங்க, சில வருடங்கள் கழித்து தன்னை உணர்ந்து திரும்பினாரு. அதே போல எடப்பாடி தன்னை உணர்ந்து திரும்புவதற்கு உங்க அரசியல் பார்வையில் எத்தனை வருடங்கள்ல உங்கள்கிட்ட வருவாரு? அதாவது ஓபிஎஸ் என்கிற மனிதனுடைய சுவாபம் எனக்கு தெரியும், திரு பழனிசாமியுடைய சுவாபம் என்னன்னே தெரியாது எனக்கு. ஏன்னா அவர் தன்னை பதவியில் வைத்தங்களே நாயப்பேன்னு பேசுற
நிலைக்கு அவர் இருக்காரு. அதனால அவர் திருந்து வாரா மாட்டாருங்கிறது காலம்தான் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும். அவர் திருந்த மாட்டாரா, திருந்த வைப்பதற்கு உங்கள்ட்ட எந்த வழிமுறையிலும் இல்லையா சார்? ஒருத்தர் மக்கள் திருத்துவாங்க, தொண்டர்கள் திருத்துவாங்க. சொன்ன கூட்டணியிலையும் வாய்ப்பு இருக்கு, கூட்டணி சரியாக அமையவில்லை என்று தனிச்சும் போட்டியில. அவரு தொலைக்காட்சியில சொல்லியிருக்காரு, அவரு அது அப்படி நேபாளி சொல்றது கூட என்கிட்ட பேசுவார். அவரு எப்ப நான் பேசிக்கிறோம், அதாவது மூன்று வாய்ப்பு இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். இப்ப ஆளுகின்ற பிஜேபி கூட்டணியில், ஏன்னா பாரத பிரதமர் வேட்பாளர் சொல்லணும், அது சொல்லி தான் ஆட்சி கேட்கணுங்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டு மக்கள் அது போன்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால ஒன்றும் பிஜேபி கூட்டணி அல்லது காங்கிரஸ் கூட்டணி அல்லது கேட்பீங்க காங்கிரஸ் திமுகவோட இருக்குன்னு திமுக மத்தியில் ஆளுகிற பிஜேபிக்கு மிகவும் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் பிஜேபியுடைய பரம எதிரியான காங்கிரஸ் அவங்க கூட்டணியிலேருந்து கழட்டி விட்டார். 2014 மாதிரி கழட்டி விட்டாங்கன்னா அது வந்து அப்போ காங்கிரஸ் வந்து கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால வாய்ப்புக்கான வாய்ப்புகளை சொல்றேன்னா அது வந்து தடைத்து போட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிமுக கூட்டணி அண்ணாமலை முதல்வர் நிர்பந்தம் தான் இந்த தெரிவுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. எப்படி நீங்க யூகங்களுக்கு தான் நான் பதில் அளிக்க முடியாது. எனக்கு தெரியாத ஒரு தகவல் ஊடகத்தில் பார்க்கிற வர்ற ஒரு தகவல் கற்பனையான தகவலாக கூட இருக்கலாம். அதை பற்றி எனக்கு தெரியல. ஊர்ஜிதமான தகவல் இல்லாமல் நம்ம எந்த பதிலும் பேசுறது நல்லா இருக்காது. இல்லை, அவங்க பேசுவதற்கு நன்றி. அதே நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இப்போ ஆளுகின்ற திமுகவுக்கும் அதனால் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க, கோபத்தில் இருக்காங்க. பழனிசாமி செய்த ஊழல்களால், தவறான அரசாங்கத்தால் கோபப்பட்டு திமுகவிற்கு ஆட்சி பொறுப்பை தந்தார்கள். இன்றைக்கு திமுக திருந்தாது என்பதை உணர்ந்திருக்கிற காரணத்தினால் திமுகவுக்கும் பழனிசாமிக்கும் மாற்று சக்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வருகின்ற தேர்தல்களில் தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக ஆதரிப்பார்கள். அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். தமிழக அரசின் செயல்பாடு வாக்குறுதிகள் 90% மேல் நிறைவேற்றவில்லை. இங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு, விலைவாசி ரெக்கை கட்டி பறக்குது. தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளுக்கு மாற எதிராக என்ற அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கிறார்கள். அதுபோல நெசவாளர்கள், அனைத்து தரப்பு தொழிலில் உள்ளவங்க, சிறு குறு தொழில் செய்பவங்க, ஏன் பெட்டிக்கடை வைத்திருப்பதுலேருந்து பெரிய ஃபேக்டரி வச்சுருக்கவங்க வரைக்கும் இன்றைக்கி இந்த அரசாங்கத்தால் எந்த செயல்பாடும் இல்லாததுனால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் இந்த ஆட்சி எப்பொழுது சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் அதில் இந்த ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும். அதாவது எல்லோரும் சமநிலை, எல்லோரும் சமமானவர்கள், குறிப்பாக பெண்கள் ஆண்கள் சமம் அப்படிங்கிற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இதற்கு காரணம் சமூக நீதியும் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அம்மா இவர்களுடைய செயல்பாடுகள் தான். கடந்த 80 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் தீண்டாமை இல்லை, சாதி சமய வேறுபாடுகள் இல்லை, படிப்புலையும் சரி தொழில் செய்வதிலும் எந்த திறமைக்கும் தகுதிக்கும் இன்று பிறப்பால் வந்து எந்த பிரிவினையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஆண்களும் பெண்களும் இரு கண்கள்ங்கிற அளவிற்கு சமுதாயம் வளர்ந்துருக்கு. தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்கிறது. இதில் அங்கொன்றும் இங்கொன்றும் யாரோ ஒரு சில தனிநபர்களின் செயல்பாடை வைத்து நாம் வந்து எல்லாத்தையும் ஆளுநர் சொல்வது தவறு. யூகத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் சார். சொல்லுவேன் விவாதங்கள்லாம் போயிட்டு இருக்கு, பட் சரியான நேரத்தில் சரியான முடிவை நாங்கள் எடுப்போம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாய மக்களும் வாக்களித்து தான் ஒரு வேட்பாளர் வெற்றி பெற முடியும்.
தமிழ்நாட்டில் ஜாதி மத வேறுபாட்டுக்கெல்லாம் வாக்களிக்க மாட்டாங்க. வந்தே பாரத் ரயிலுக்காக இந்த பயணிகள் எக்ஸ்பிரஸ் ரயில்களுடைய அந்த பயண நேரத்தை வந்து கூட்டுறதா ஒரு குற்றச்சாட்டு வந்து இதாகிருக்கு. இந்த நெல்லை சென்னை நேரத்தை கூட்டுறாங்கன்னா அதாவது பயண நேரம் ஏழு மணி நேரத்தில் வர வேண்டியதை ஒரு ஏழரை மணி நேரமாக மாற்றுறாங்க. மற்ற ட்ரெயின்களில் வந்தே பாரத் ரயிலுக்காக அந்த ரயிலுக்காக மற்ற எக்ஸ்பிரஸ் ரயில்கள் ஒரு ஹாஃப் அன் அவர் டிலே பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. ஏற்கனவே அதே கல்வி தானே கேட்டீங்க. யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு தெரிய வரும். பெரிய மனதெல்லாம் இல்லை, எனது பழைய நண்பர், அவர் ஏதோ கோபத்தில் செயல்பட்டது, அதனால் எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டாலும் ஒரு நண்பரை வந்து அவரோட மீண்டும் இணைவதுங்கிறது நாட்டில் நடக்கிற ஒன்று தான். இல்லை இல்லை, அவர் தனியாக இயக்கம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனி செயல்படுகின்ற இயக்கம், இருவரும் ஒன்றிணைந்து அரசியல் களத்தில் தேர்தல் களத்தில் செயல்படுவோம் தான் சொல்லியிருக்கோம். அவர் கட்சி சம்பந்தமான நிகழ்ச்சிகள், அவர் சில முடிவுகள் தனித்து எடுப்பது இயற்கைதானே. அதில் இப்போ நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் ஓபிஎஸ்ஸும் சேர்ந்து செயல்படுறேன்னா எல்லாத்தையும் நான் எங்கள் கட்சி நிகழ்ச்சியோ இல்லை நான் ஒரு முடிவோ எடுக்கிறதா இருந்தால் அதை வந்து அவரோட கலந்து தான் கலந்து பேசுறது வேற, ஒரே முடிவு எடுக்கிறது வேறு. ஏற்கனவே சொன்னேன், பழனிசாமி யோட கூட்டணி செல்வதை எங்கள் தொண்டர்களில் 90% மேல், அதுபோல் நிர்வாகிகள் 90% மேல் அதில் விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதனால் ஒருவேளை நான் அன்றைக்கே சொன்னேன், ஒருவேளை பன்னீர்செல்வம் அந்த முடிவு எடுத்தால் கூட நாங்கள் எடுக்க மாட்டோம், நண்பர்களாக தனித்து இருப்போம்னு சொல்லியிருக்கோம். அது நீங்கள் எங்கள் சித்தியை நீங்கள் பார்க்குறப்ப அவங்க தான் பதில் சொல்லணும், நீங்கள் அவங்கள தான் கேட்கணும். அப்படி கிடையாது, கர்நாடகால எப்பயுமே ரொம்ப ரஃபா வந்து பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்க வன்முறையை கையில் எடுப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அப்படி கிடையாது, உரிமைக்காக சட்ட ரீதியாக போராடி பெறுவோம், இதுவரை பெற்று வந்திருக்கிறோம், இனியும் பெறுவோம். இங்கே எல்லோரும் காவிரி பிரச்சனைங்கிறப்ப தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் ஒன்றாக இருக்கும், இதில் அரசியல் கட்சிகளெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் வாழ்கிற அனைவரும் ஒன்றாக இருக்கும். அதனால் அங்கே ஏதோ ஒரு சில ஸ்டண்ட் அடிக்கிறாங்கிறதுக்காக உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அவங்க அவமதிக்கிறதுனால இன்னொன்று அந்த மேலாண்மை ஆணையம் ஒழுங்காற்று வாரியம் சொல்கிறத கேட்காம தவறுறதுக்காக அவங்க சில தூண்டுதல் பேரில் செய்கிறாங்க. அது போன்ற நடவடிக்கை ஜனநாயகத்திற்கு நல்லதில்லை, நாட்டின் ஒற்றுமைக்கு நல்லதில்லை. அதாவது திமுக சொல்ற மாதிரி என்ன சொன்னார் பின்ன, பாஜக காட்டி பயமுறுத்தி 2019 ஜெயிச்சாங்க, இப்ப அவங்க கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் வந்து கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கு, நம்ம ஜீவாதார பிரச்சனையான காவிரி பிரச்சனையிலே அவங்களால வந்து ஒரு தீர்வு காண முடியல. திருமதி சோனியா காந்தி அம்மையார் மூலம் நியாயப்படி நடக்க சொல்ல கூட அவரால் முடியல அங்கே கர்நாடகா சீஃப் மினிஸ்டர். அதனால் இவங்க கூட்டணிங்கிறது வாக்கு வங்கிக்காக தானே தவிர இவங்க ஒன்று தமிழ்நாட்டினால தேசிய கட்சிகள் என்று நிறைவேற்றி தருமா என்பது சந்தேகம்தான். அதனால் திமுக அதை சொல்லி ஏமாத்தி சீட்டுகளை பெறுவதுங்கிறது வெற்றி பெறுவதுங்கிறது இனி நடக்காது, மக்கள் வெளித்துக் கொண்டிருக்கிறது. அரசியல் பார்வையில் பார்த்துவாங்கன்னா சில வருடங்கள் கழித்து தன்னை உணர்ந்து திரும்பினாரு, அதே போல எடப்பாடி தன்னை உணர்ந்து திரும்புவதற்கு உங்க அரசியல் பார்வையில் எத்தனை வருடங்கள்ல உங்கள்ட்ட வருவாரு? அதாவது ஓபிஎஸ் என்கிற மனிதனுடைய சுவாபம் எனக்கு தெரியும், திரு பழனிசாமியுடைய சுவாபம் என்னன்னே தெரியாது எனக்கு. ஏன்னா அவர் தன்னை பதவியில் வைத்தவங்களே நாயப்பேன்னு பேசுற நிலைக்கு அவர் இருக்கார். அதனால அவர் திருந்து வாரா மாட்டாருங்கிறது காலம்தான் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும். அவர் திருந்த மாட்டாரா, திருந்த வைப்பதற்கு உங்கள்ட்ட எந்த வழிமுறையிலும் இல்லையா சார்? ஒருத்தர் மக்கள் திருத்துவாங்க, தொண்டர்கள் திருத்துவாங்க. நான் தான் சொன்னேன், கூட்டணிகளையும் வாய்ப்பு இருக்கு,
கூட்டணி சரியாக அமையவில்லை என்று தனிச்சும் போட்டியிட்டார். இல்லை, அவர் தொலைக்காட்சியில் சொல்லியிருக்காரு. அது அப்படி நேபாளி சொல்றதுக்கு எட்டு பேசுவார் அவர். எப்போ நான் சார்ந்து அப்போ நான் பேசிக்கிறேன். அதாவது மூன்று பைப்பு இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். பாடுகின்ற பிஜேபி கூட்டணியில், ஏன்னா பாரத பிரதமர் வேட்பாளர் சொல்லணும், அது சொல்லி தான் வாக்கு கேட்கணுங்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டு மக்கள் அது போன்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால, ஒன்றும் பிஜேபி கூட்டணி அல்லது காங்கிரஸ் கூட்டணி, அது கேட்பீங்க காங்கிரஸ் திமுகவோட இருக்குன்னு, திமுக மத்தியில் ஆளுகிற பிஜேபிக்கு மிகவும் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் பிஜேபியுடைய பரம எதிரியான காங்கிரஸ் அவங்க கூட்டணியிலேருந்து கழட்டி விட்டார். 2014 மாதிரி கழட்டி விட்டாங்கன்னா அது வந்து அப்போ காங்கிரஸ் வந்து கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வாய்ப்புக்கான வாய்ப்புகளை சொல்கிறேன்னா அது வந்து தடைத்து போட்டுது. அதை யூகங்களுக்கு தான் நான் பதிலளிக்க முடியாது. எனக்கு தெரியாத ஒரு தகவல் ஊடகத்தில் பார்க்கிற வர்ற ஒரு தகவல், கற்பனையான தகவலாக கூட இருக்கலாம். அதை பற்றி எனக்கு தெரியல. ஊர்ஜிதமான தகவல் இல்லாமல் நம்ம எந்த பதிலும் பேசுறது நல்லா இருக்கும். இல்லை, அவங்க பேசுவதற்கு நன்றி. அதே நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இப்போ ஆளுகின்ற திமுகவுக்கும் அதனால் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க, கோபத்தில் இருக்காங்க. பழனிசாமி செய்த ஊழல்களால், தவறான அரசாங்கத்தால் கோபப்பட்டு திமுகவிற்கு ஆட்சி பொறுப்பை தந்தார்கள். இன்றைக்கு திமுக திருந்தாது என்பதை உணர்ந்திருக்கிற காரணத்தினால் திமுகவுக்கும் பழனிசாமிக்கும் மாற்று சக்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வருகின்ற தேர்தல்களில் தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக ஆதரிப்பார்கள். அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். தமிழக அரசின் செயல்பாடு வாக்குறுதிகளில் 90% மேல் நிறைவேற்றவில்லை. இங்கே சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு, விலைவாசி ரெக்கை கட்டி பறக்குது. தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளுக்கு மாற எதிராக என்ற அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கிறார்கள். அதுபோல நெசவாளர்கள், அனைத்து தரப்பு தொழிலில் உள்ளவங்க, சிறு குறு தொழில் செய்பவங்க, ஏன் பெட்டிக்கடை வைத்திருப்பதிலேருந்து பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கவங்க வரைக்கும் இன்னைக்கு இந்த அரசாங்கத்தால் எந்த செயல்பாடும் இல்லாதனால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் இந்த ஆட்சி எப்பொழுது சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் அது இந்த ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும். அதாவது எல்லோரும் சமநிலை, எல்லோரும் சமமானவர்கள், குறிப்பாக பெண்கள் ஆண்கள் சமம் அப்படிங்கிற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இதற்கு காரணம் சமூக நீதியும் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், அம்மா இவர்களுடைய செயல்பாடுகள் தான். கடந்த 50 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் தீண்டாமை இல்லை, சாதி சமய வேறுபாடுகள் இல்லை, படிப்புலையும் சரி தொழில் செய்வதிலும் எந்த திறமைக்கும் தகுதிக்கும் இன்று பிறப்பால் வந்து எந்த பிரிவினையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஆண்களும் பெண்களும் இரு கண்கள்ங்கிற அளவிற்கு சமுதாயம் வளர்ந்துருக்கு. தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்கிறது. இதில் அங்கொன்றும் இங்கொன்றும் யாரோ ஒரு சில தனிநபர்களின் செயல்பாடை வைத்து நம்ம வந்து எல்லாத்தையும் ஆளுநர் சொல்வது தவறு. யூகத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் சார். நான் பண்ணி சொல்லுவேன், விவாதங்கள்லாம் போயிட்டு இருக்கு, பட் சரியான நேரத்தில் சரியான முடிவை நாங்கள் எடுப்போம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாய மக்களும் வாக்களித்து தான் ஒரு வேட்பாளர் வெற்றி பெற முடியும். தமிழ்நாட்டில் ஜாதி மத வேறுபாட்டுக்கெல்லாம் வாக்களிக்க மாட்டாங்க. நேரத்தை கூட்டுறாங்கன்னா
அது பயண நேரம் ஏழு மணி நேரத்துல வர வேண்டியதை ஒரு ஏழு ஏழரை மணி நேரமா மாத்துறாங்க. மற்ற ட்ரெயின்கள்ல வந்தே பாரத் ரயிலுக்காக அந்த ரயிலுக்காக ஒரு ஹாஃப் அன் அவர் டிலே பண்றாங்கன்னு சொல்றீங்க. ஏற்கனவே அதே கல்வி தானே கேட்டீங்க. யூகத்துக்கெல்லாம் பயம் சொல்ல முடியாது, தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு தெரிய வரும். பெரிய மனதெல்லாம் இல்லை, எனது பழைய நண்பர், அவர் ஏதோ கோபத்தில் செயல்பட்டது, அதனால் எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டாலும் அவர் நண்பரை வந்து அவரோட மீண்டும் இணைவதுங்கிறது நாட்டில் நடக்கிற ஒன்று தான். இல்லை இல்லை, அவர் தனியாக இயக்கம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனித்து செயல்படுகின்ற இயக்கம், இருவரும் ஒன்றிணைந்து அரசியல் களத்தில் தேர்தல் களத்தில் செயல்படுவோம் தான் சொல்லியிருக்கோம். அவர் கட்சி சம்பந்தமான நிகழ்ச்சிகள், அவர் சில முடிவுகள் தனித்து எடுப்பது ஏற்கதானே. அதில் இப்போ நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் ஓபிஎஸ்ஸும் சேர்ந்து செயல்படுறேன்னா எல்லாத்தையும் நான் எங்கள் கட்சி நிகழ்ச்சியோ இல்லை நான் ஒரு முடிவோ எடுக்கிறதா இருந்தால் அதை வந்து அவரோட கலந்து தான் கலந்து பேசுறது வேற, ஒரே முடிவை எடுக்கிறது வேறு. ஏற்கனவே சொன்னேன்னே, பழனிசாமியோட கூட்டணி செல்வதை எங்கள் தொண்டர்களில் 90% மேல், அதுபோல் நிர்வாகிகள் 90% மேல் அதில் விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதனால் ஒருவேளை நான் அன்றைக்கே சொன்னேன், ஒருவேளை பன்னீர்செல்வம் அந்த முடிவு எடுத்தால் கூட நாங்கள் எடுக்க மாட்டோம், நண்பர்களாக தனித்து தனித்து இருப்போம் சொல்லியிருக்கோம். அது நீங்கள் எங்கள் சித்தியை நீங்கள் பார்க்குறப்ப அவங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும், நீங்கள் அவங்கள தான் கேட்கணும். அப்படி கிடையாது, கர்நாடகால எப்பயுமே ரொம்ப ரஃபா வந்து பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்க வன்முறையை கையில் எடுப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அப்படி கிடையாது, உரிமைக்காக சட்ட ரீதியாக போராடி பெறுவோம், இதுவரை பெற்று வந்திருக்கிறோம், இனியும் பெறுவோம். இங்கு எல்லோரும் காவிரி பிரச்சனைங்கிறப்ப தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் ஒன்றாக இருக்கும், இதில் அரசியல் கட்சிகள் எல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் வாழ்கிற அனைவரும் ஒன்றாக இருக்கும். அதனால் அங்கே ஏதோ சில ஸ்டண்ட் அடிக்கிறாங்கிறதுக்காக உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அவங்க அவமதிக்கிறதுனால இன்னொன்று, அந்த மேலாண்மை ஆணையம் ஒழுங்காற்று வாரியம் சொல்கிறத கேட்காம தவறுறதுக்காக அவங்க சில தூண்டுதல் பேரில் செய்கிறாங்க. அது போன்ற நடவடிக்கை ஜனநாயகத்திற்கு நல்லதில்லை, நாட்டின் ஒற்றுமைக்கு நல்லதில்லை. அதாவது திமுக சொல்ற மாதிரி என்ன சொன்னார் பின்ன, பாஜக காட்டி பயமுறுத்தி 2019 ஜெயிச்சாங்க, இப்ப அவங்க கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் வந்து கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கு, நம்ம ஜீவாதார பிரச்சனையாக காவிரி பிரச்சனையிலே அவங்களால வந்து ஒரு தீர்வு காண முடியல. திருமதி சோனியா காந்தி அம்மையார் மூலம் நியாயப்படி நடக்க சொல்லக்கூட அவரால் முடியல அங்கே கர்நாடகா சீஃப் மினிஸ்டர். அதனால் இவங்க கூட்டணிங்கிறது வாக்கு வங்கிக்காக தானே தவிர, இவங்க ஒன்று தமிழ்நாட்டினால தேசிய கட்சிகள் என்று நிறைவேற்றி தருமா என்பது சந்தேகம்தான். அதனால் திமுக அதை சொல்லி ஏமாத்தி சீட்டுகளை பெறுவதுங்கிறது, வெற்றி பெறுவதுங்கிறது இனி நடக்காது, மக்கள் வெளித்துக் கொண்டிருக்கிறது. அரசியல் பார்வையில் பார்த்துவாங்க, சில வருடங்கள் கழித்து தன்னை உணர்ந்து திரும்பினாரு, அதே போல எடப்பாடி தன்னை உணர்ந்து திரும்புவதற்கு உங்க அரசியல் பார்வையில் எத்தனை வருடங்கள்ல உங்கள்கிட்ட வருவார்? அதாவது ஓபிஎஸ் என்கிற மனிதனுடைய சுவாபம் எனக்கு தெரியும், திரு பழனிசாமியுடைய சுவாபம் என்னன்னே தெரியாது எனக்கு. ஏன்னா அவர் தன்னை பதவியில் வைத்தவங்களே நாயப்பேன்னு பேசுற நிலைக்கு அவர் இருக்காரு, அதனால அவர் திருந்துவாரா மாட்டாருங்கிறது காலம்தான் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும். அவர் திருந்த மாட்டாரா, திருந்த வைப்பதற்கு உங்கள்ட்ட எந்த வழிமுறையிலும் இல்லையா சார்? ஒருத்தரை மக்கள் திருத்துவாங்க, தொண்டர்கள் திருத்துவாங்க. அவங்க தான் சொன்ன, கூட்டணிகளையும் வாய்ப்பு இருக்கு, கூட்டணி சரியாக அமையவில்லை என்று தனித்தும் போட்டியில தேவை. இல்லை, அவர் தொலைக்காட்சியிலும் சொல்லியிருக்காரு,
அப்படி நேபாளி சொல்றது வந்து எட்டு பேசுவார் அவரு. எப்ப நான் சார்ந்து அப்ப நான் பேசிக்கிறேன். அதாவது மூன்று கைப்பு இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். இப்ப ஆளுகின்ற பிஜேபி கூட்டணியில் ஏன்னா பாரத பிரதமர் வேட்பாளர் சொல்லணும், அது சொல்லிதான் வாக்கு கேட்கணுங்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டு மக்கள் அது போன்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால ஒன்றும் பிஜேபி கூட்டணி அல்லது காங்கிரஸ் கூட்டணி கேட்பீங்க காங்கிரஸ் திமுகவோட இருக்குன்னு. திமுக மத்தியில் ஆளுகிற பிஜேபிக்கு மிகவும் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் பிஜேபியுடைய பரம எதிரியான காங்கிரஸ் அவங்க கூட்டணியிலேருந்து கழட்டி விட்டா 2014 மாதிரி கழட்டி விட்டாங்கன்னா அது வந்து அப்போ காங்கிரஸ் வந்து கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால் வாய்ப்புக்கான வாய்ப்புகளை சொல்றேன் நான், அது தடுத்து போட்டுது. யூகங்களுக்கு தான் நான் பதில் அளிக்க முடியாது. எனக்கு தெரியாத ஒரு தகவல் ஊடகத்தில் பார்க்கிற வர்ற ஒரு தகவல் கற்பனையான தகவலாக கூட இருக்கலாம். அதை பற்றி எனக்கு தெரியல. ஊர்ஜிதமான தகவல் இல்லாமல் நம்ம எந்த பதிலும் பேசுறது நல்லா இருக்கும். இல்லை, அவங்க பேசுவதற்கு நன்றி. அதே நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இப்போ ஆளுகின்ற திமுகவுக்கும் அதனால் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க, கோபத்தில் இருக்காங்க. பழனிசாமி செய்த ஊழல்களால் தவறான அரசாங்கத்தால் கோபப்பட்டு திமுகவிற்கு ஆட்சி பொறுப்பை தந்தார்கள். இன்றைக்கு திமுக திருந்தாது என்பதை உணர்ந்திருக்கிற காரணத்தினால் திமுகவுக்கும் பழனிசாமிக்கும் மாற்று சக்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வருகின்ற தேர்தல்களில் தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக ஆதரிப்பார்கள். அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். தமிழக அரசின் செயல்பாடு வாக்குறுதிகள்ல 90% மேல் நிறைவேற்றவில்லை. இங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு, விலைவாசி ரெக்கை கட்டி பறக்குது. தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளுக்கு மாற எதிராக என்ற அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கிறார்கள். அதுபோல நெசவாளர்கள், அனைத்து தரப்பு தொழிலில் உள்ளவங்க, சிறு குறு தொழில் செய்பவங்க, ஏன் பெட்டிக்கடை வைத்திருப்பதிலிருந்து பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கவங்க வரைக்கும் இந்த அரசாங்கத்தால் எந்த செயல்பாடும் இல்லாததுனால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் இந்த ஆட்சி எப்பொழுது சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் அதில் இந்த ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும். அதாவது எல்லோரும் சமநிலை, எல்லோரும் சமமானவர்கள், குறிப்பாக பெண்கள் ஆண்கள் சமம் அப்படிங்கிற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இதற்கு காரணம் சமூக நீதியும் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அம்மா இவர்களுடைய செயல்பாடுகள் தான். கடந்த 50 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் தீண்டாமை இல்லை, சாதி சமய வேறுபாடுகள் இல்லை, படிப்புலையும் சரி தொழில் செய்வதிலும் எந்த திறமைக்கும் தகுதிக்கும் இன்று பிறப்பால் வந்து எந்த பிரிவினையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஆண்களும் பெண்களும் இரு கண்கள்ங்கிற அளவிற்கு சமுதாயம் வளர்ந்துருக்கு. தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்கிறது. இதில் அங்கொன்றும் இங்கொன்றும் யாரோ ஒரு சில தனிநபர்களின் செயல்பாடை வைத்து நாம் வந்து எல்லாத்தையும் ஆளுநர் சொல்வது தவறு. யூகத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் சார். நான் சொல்லுங்க, விவாதங்கள்லாம் போயிட்டு இருக்கு, பட் சரியான நேரத்தில் சரியான முடிவை நாங்கள் எடுப்போம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாய மக்களும் வாக்களித்து தான் ஒரு வேட்பாளர் வெற்றி பெற முடியும். தமிழ்நாட்டில் ஜாதி மத வேறுபாட்டுக்கெல்லாம் வாக்களிக்க மாட்டாங்க. நேரத்தை கூட்டுறாங்கன்னா அதாவது பயண நேரம் 7.5 மணி நேரத்தில் வர வேண்டியதை 1.5 மணி நேரமா மாத்துறாங்க. மற்ற ட்ரெயின்கள்ல வந்தே பாரத் ரயிலுக்காக அந்த ரயிலுக்காக ஒரு 1/2 hour டிலே பண்றாங்கன்னு சொல்றீங்க.
ஏற்கனவே அதே கேள்வி தானே கேட்டீங்க. யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு தெரிய வரும். பெரிய மனதெல்லாம் இல்லை, எனது பழைய நண்பர், அவர் ஏதோ கோபத்தில் செயல்பட்டது, அதனால் எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டாலும் ஒரு நண்பரை வந்து அவரோட மீண்டும் இணைவதுங்கிறது நாட்டில் நடக்கிற ஒன்று தான். சார், அவர் உங்கள்கிட்ட கலந்து அலோசிக்கிறாரா இல்லை தன்னிச்சையாக செயல்படுறமைனா உங்களோட இணைந்ததாகவும் தன்னிச்சையான சில முடிவுகளையும் இருக்கின்றார். இல்லை இல்லை, அவர் தனியாக இயக்கம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனித்து செயல்படுகின்ற இயக்கம், இருவரும் ஒன்றிணைந்து அரசியல் களத்தில் தேர்தல் களத்தில் செயல்படுவோம் தான் சொல்லியிருக்கோம். அவர் கட்சி சம்பந்தமான நிகழ்ச்சிகள், அவர் சில முடிவுகள் தனித்து எடுப்பது இயற்கைதானே. அதில் இப்போ நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் ஓபிஎஸ்ஸும் சேர்ந்து செயல்படுறேன்னா எல்லாத்தையும் நான் எங்கள் கட்சி நிகழ்ச்சியோ இல்லை நான் ஒரு முடிவோ எடுக்கிறதா இருந்தால் அதை வந்து அவரோட கலந்து தான் கலந்து பேசுறது வேற, ஒரே முடிவு எடுக்கிறது வேறு. ஏற்கனவே சொன்னேன், பழனிசாமியோட கூட்டணி செல்வதை எங்கள் தொண்டர்களில் 90% மேல், அதுபோல் நிர்வாகிகள் 90% மேல் அதில் விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதனால் ஒருவேளை நான் அன்றைக்கே சொன்னேன், ஒருவேளை பன்னீர்செல்வம் அந்த முடிவு எடுத்தால் கூட நாங்கள் எடுக்க மாட்டோம், நண்பர்களாக தனித்து தனித்து இருப்போம்னு சொல்லியிருக்கோம். அது நீங்கள் எங்கள் சித்தியை நீங்கள் பார்க்குறப்ப அவங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும், நீங்கள் அவங்கள தான் கேட்கலாம். அப்படி கிடையாது, கர்நாடகால எப்பயுமே ரொம்ப ரஃபா வந்து பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்க வன்முறையை கையில் எடுப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அப்படி கிடையாது, உரிமைக்காக சட்ட ரீதியாக போராடி பெறுவோம், இதுவரை பெற்று வந்திருக்கிறோம், இனியும் பெறுவோம். இங்கு எல்லோரும் காவிரி பிரச்சனைங்கிறப்ப தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் ஒன்றாக இருக்கும், இதில் அரசியல் கட்சிகளெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் வாழ்ற அனைவரும் ஒன்றாக இருக்கும். அதனால் அங்கே ஏதோ சில ஸ்டண்ட் அடிக்கிறாங்கிறதுக்காக உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அவங்க அவமதிக்கிறதுனால இன்னொன்று, அந்த மேலாண்மை ஆணையம் ஒழுங்காற்று வாரியம் சொல்கிறத கேட்காம தவறுறதுக்காக அவங்க சில தூண்டுதல் பேரில் செய்கிறாங்க. அது போன்ற நடவடிக்கை ஜனநாயகத்திற்கு நல்லதில்லை, நாட்டின் ஒற்றுமைக்கு நல்லதில்லை. அதாவது திமுக சொல்ற மாதிரி என்ன சொன்னார் பின்ன, பாஜக காட்டி பயமுறுத்தி 2019 ஜெயிச்சாங்க, இப்போ அவங்க கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் வந்து கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கு, நம்ம ஜீவாதார பிரச்சனையாக காவிரி பிரச்சனையிலே அவங்களால வந்து ஒரு தீர்வு காண முடியல. திருமதி சோனியா காந்தி அம்மையார் மூலம் நியாயப்படி நடக்க சொல்ல கூட அவரால் முடியல அங்கே கர்நாடகா சீஃப் மினிஸ்டரை. அதனால் இவங்க கூட்டணிங்கிறது வாக்கு வங்கிக்காகத்தானே தவிர, இவங்க ஒன்று தமிழ்நாட்டினால தேசிய கட்சிகள் என்று நிறைவேற்றி தருமா என்பது சந்தேகம்தான். அதனால் திமுக அதை சொல்லி ஏமாற்றி சீட்டுகளை பெறுவதுங்கிறது, வெற்றி பெறுவதுங்கிறது இனி நடக்காது, மக்கள் வெளித்துக் கொண்டிருக்கிறது. அரசியல் பார்வையில் பார்த்துவாங்கன்னா சில வருடங்கள் கழித்து தன்னை உணர்ந்து திரும்பினாரு, அதே போல எடப்பாடி தன்னை உணர்ந்து திரும்புவதற்கு உங்க அரசியல் பார்வையில் எத்தனை வருடங்கள்ல உங்கள்கிட்ட வருவாரு? அதாவது ஓபிஎஸ் என்கிற மனிதனுடைய சுவாபம் எனக்கு தெரியும், திரு பழனிசாமியுடைய சுவாபம் என்னன்னே தெரியாது எனக்கு. ஏன்னா அவர் தன்னை பதவியில் வைத்தவங்களே நாயப்பேன்னு பேசுற நிலைக்கு அவர் இருக்காரு, அதனால அவர் திருந்து வாரா மாட்டாருங்கிறது காலம்தான் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும். அவர் திருந்த மாட்டாரா, திருந்த வைப்பதற்கு உங்கள்ட்ட எந்த வழிமுறையிலும் இல்லையா சார்? ஒருத்தர் மக்கள் திருத்துவாங்க, தொண்டர்கள் திருத்துவாங்க. நான் சொன்ன கூட்டணிகளையும் வாய்ப்பு இருக்கு, கூட்டணி சரியாக அமையவில்லை என்று தனிக்கும் போட்டியில் இல்லை. அவர் தொலைக்காட்சியில சொல்லியிருக்காரு, அவருடைய நேர்பாடு சொல்றது மட்டும் எட்ட பேசுவார் அவரு, எப்ப நான் அப்ப நான் பேசிக்கிறேன். அதாவது மூன்று பைப்பு இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன், பாடுகின்ற பிஜேபி கூட்டணியில்
ஏன்னா பாரத பிரதமர் வேட்பாளர் சொல்லணும், அது சொல்லி தான் வாக்கு கேட்கணுங்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டு மக்கள் அது போன்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால ஒன்றும் பிஜேபி கூட்டணி அல்லது காங்கிரஸ் கூட்டணி அல்லது கேட்பீங்க காங்கிரஸ் திமுகவோட இருக்குன்னு திமுக மத்தியில் ஆளுகிற பிஜேபிக்கு மிகவும் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் பிஜேபியுடைய பரம எதிரியான காங்கிரஸ் அவங்க கூட்டணியிலேருந்து கழட்டி விட்டார். 2014 மாதிரி கழட்டி விட்டாங்கன்னா அது வந்து அப்போ காங்கிரஸ் வந்து கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால் வாய்ப்புக்கான வாய்ப்புகளை சொல்கிறேன் நான், அது தடுத்து போட்டுது. யூகங்களுக்கு தான் நான் பதிலளிக்க முடியாது. எனக்கு தெரியாத ஒரு தகவல் ஊடகத்தில் பார்க்கிற ஒரு தகவல் கற்பனையான தகவலாக கூட இருக்கலாம், அதை பற்றி எனக்கு தெரியல. ஊர்ஜிதமான தகவல் இல்லாமல் நம்ம எந்த பதிலும் பேசுறது நல்லா இருக்காது. இல்லை, அவங்க பேசுவதற்கு நன்றி. அதே நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இப்போ ஆளுகின்ற திமுகவுக்கும் அதனால் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க, கோபத்தில் இருக்காங்க. பழனிசாமி செய்த ஊழல்களால் தவறான அரசாங்கத்தால் கோபப்பட்டு திமுகவிற்கு ஆட்சி பொறுப்பை தந்தார்கள். இன்றைக்கு திமுக திருந்தாது என்பதை உணர்ந்திருக்கிற காரணத்தினால் திமுகவுக்கும் பழனிசாமிக்கும் மாற்று சக்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வருகின்ற தேர்தல்களில் தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக ஆதரிப்பார்கள். அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். தமிழக அரசின் செயல்பாடு வாக்குறுதிகளில் 90% மேல் நிறைவேற்றவில்லை. இங்கே சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு, விலைவாசி ரெக்கை கட்டி பறக்குது. தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளுக்கு மாற எதிராக என்ற அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கிறார்கள். அதுபோல நெசவாளர்கள், அனைத்து தரப்பு தொழிலில் உள்ளவங்க, சிறு குறு தொழில் செய்பவங்க, ஏன் பெட்டிக்கடை வைத்திருப்பதிலேருந்து பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கவங்க வரைக்கும் இன்னைக்கு இந்த அரசாங்கத்தால் எந்த செயல்பாடும் இல்லாதனால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் இந்த ஆட்சி எப்பொழுது சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் அதில் இந்த ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும். அதாவது எல்லோரும் சமநிலை, எல்லோரும் சமமானவர்கள், குறிப்பாக பெண்கள் ஆண்கள் சமம் அப்படிங்கிற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இதற்கு காரணம் சமூக நீதியும் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், அம்மா இவர்களுடைய செயல்பாடுகள் தான். கடந்த 50 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் தீண்டாமை இல்லை, சாதி சமய வேறுபாடுகள் இல்லை, படிப்புலையும் சரி தொழில் செய்வதிலும் எந்த திறமைக்கும் தகுதிக்கும் இந்த பிறப்பால் வந்து எந்த பிரிவினையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஆண்களும் பெண்களும் இரு கண்கள்ங்கிற அளவிற்கு சமுதாயம் வளர்ந்துருக்கு. தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்கிறது. இதில் அங்கொன்றும் இங்கொன்றும் யாரோ ஒரு சில தனிநபர்களின் செயல்பாடை வைத்து நாம் வந்து எல்லாத்தையும் ஆளுநர் சொல்வது தவறு. யூகத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் சார், நான் பண்ணி சொல்றேன். விவாதங்கள்லாம் போயிட்டு இருக்கு, பட் சரியான நேரத்தில் சரியான முடிவை நாங்கள் எடுப்போம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாய மக்களும் வாக்களித்து தான் ஒரு வேட்பாளர் வெற்றி பெற முடியும். தமிழ்நாட்டில் ஜாதி மத வேறுபாட்டுக்கெல்லாம் வாக்களிக்க மாட்டாங்க. நேரத்தை கூட்டுறாங்கன்னா அதாவது பயண நேரம் 7 மணி நேரத்தில் வர வேண்டியதை ஒரு 7.5 மணி நேரமாக மாற்றுறாங்க. மற்ற ட்ரெயின்களில் வந்தே பாரத் ரயிலுக்காக அந்த ரயிலுக்காக மற்ற எக்ஸ்பிரஸ் ஒரு 1/2 hour டிலே பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. ஏற்கனவே அதே கல்வி தானே கேட்டீங்க. யூகத்துக்கெல்லாம் பயம் சொல்ல முடியாது, தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு தெரிய வரும். மிகப்பெரிய அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதிமுக உடைய அக்காரம்
பெரிய மனதெல்லாம் இல்ல, எனது பழைய நண்பர். அவர் ஏதோ கோபத்துல செயல்பட்டது, அதனால எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டாலும் ஒரு நண்பரை வந்து அவரோட மீண்டும் இணைவதுங்கிறது நாட்டுல நடக்கிற ஒன்றுதான். இல்ல இல்ல, அவர் தனியா இயக்கம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனித்து செயல்படுகின்ற இயக்கம், இருவரும் ஒன்றிணைந்து அரசியல் களத்துல தேர்தல் களத்துல செயல்படுவோம் தான் சொல்லியிருக்கோம். அவர் கட்சி சம்பந்தமான நிகழ்ச்சிகள், அவர் சில முடிவுகள் தனித்து எடுப்பது ஏற்கதான. அதுல இப்ப நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் ஓபிஎஸ் சேர்ந்து செயல்படுறேன்னா எல்லாத்தையும் நான் எங்க கட்சி நிகழ்ச்சியோ இல்ல நான் ஒரு முடிவோ எடுக்கிறதா இருந்தா அதை வந்து அவரை கலந்துதான் கலந்து பேசுறது வேற, ஒரே முடிவு எடுக்கிறது வேற. ஏற்கனவே சொன்னேன், பழனிசாமி யோட கூட்டணி செல்வதை எங்கள் தொண்டர்கள்ல 90% மேல், அதுபோல நிர்வாகிகள் 90% மேல அதுல விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதனால ஒருவேளை நான் அன்னைக்கே சொன்னேன், ஒருவேளை பன்னீர்செல்வம் அந்த முடிவு எடுத்தால் கூட நாங்கள் எடுக்க மாட்டோம், நண்பர்களாக தனித்து தனித்து இருப்போம் சொல்லியிருக்கோம். அது நீங்க எங்க சித்திய நீங்க பாக்குறப்ப அவங்க தான் பதில் சொல்லணும், நீங்க அவங்கள தான் கேட்கணும். அப்படி கிடையாது, கர்நாடகால எப்பயுமே ரொம்ப ரஃபா வந்து பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்க வன்முறையை கையில் எடுப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அப்படி கிடையாது, உரிமைக்காக சட்ட ரீதியாக போராடி பெறுவோம், இதுவரை பெற்று வந்திருக்கிறோம், இனியும் பெறுவோம். இங்க எல்லோரும் காவிரி பிரச்சனைங்கிறப்ப தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் ஒன்றாக இருக்கும், இதில் அரசியல் கட்சிகளெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் வாழ்ற அனைவரும் ஒன்றாக இருக்கும். அதனால் அங்கே ஏதோ சில ஸ்டண்ட் அடிக்கிறாங்கிறதுக்காக உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அவங்க அவமதிக்கிறதுனால இன்னொன்று அந்த மேலாண்மை ஆணையம் ஒழுங்காற்று வாரியம் சொல்றத கேட்காம தவறுறதுக்காக அவங்க சில தூண்டுதல் பேர்ல செய்கிறாங்க. அது போன்ற நடவடிக்கை ஜனநாயகத்திற்கு நல்லதில்லை, நாட்டின் ஒற்றுமைக்கு நல்லதில்லை. அதாவது திமுக சொல்ற மாதிரி என்ன சொன்னார் பின்ன, பாஜக காட்டி பயமுறுத்தி 2019 ஜெயிச்சாங்க. இப்ப அவங்க கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் வந்து கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கு, நம்ம ஜீவாதார பிரச்சனையான காவிரி பிரச்சனையிலே அவங்களால வந்து ஒரு தீர்வு காண முடியல. திருமதி சோனியா காந்தி அம்மையார் மூலம் நியாயப்படி நடக்க சொல்லக்கூட அவரால் முடியல அங்கே கர்நாடகா சீஃப் மினிஸ்டரை. அதனால இவங்க கூட்டணிங்கிறது வாக்கு வங்கிக்காக தானே தவிர, இவங்க ஒன்று தமிழ்நாட்டு நலன்ல தேசிய கட்சிகள் என்று நிறைவேற்றி தருமா என்பது சந்தேகம்தான். அதனால திமுக அதை சொல்லி ஏமாத்தி சீட்டுகளை பெறுவதுங்கிறது, வெற்றி பெறுவதுங்கிறது இனி நடக்காது, மக்கள் வெளித்துக் கொண்டிருக்கிறது. அரசியல் பார்வையில பார்த்துவாங்க, சில வருடங்கள் கழித்து தன்னை உணர்ந்து திரும்பினாரு, அதே போல எடப்பாடி தன்னை உணர்ந்து திரும்புவதற்கு உங்க அரசியல் பார்வையில இன்னும் எத்தனை வருடங்கள்ல உங்கள்கிட்ட வருவாரு? அதாவது ஓபிஎஸ் என்கிற மனிதனுடைய சுவாபம் எனக்கு தெரியும், திரு பழனிசாமியுடைய சுவாபம் என்னன்னே தெரியாது எனக்கு. ஏன்னா அவர் தன்னை பதவியில் வைத்தவங்களே நாயப்பேன்னு பேசுற நிலைக்கு அவர் இருக்கார். அதனால அவர் திருந்துவாரா மாட்டாருங்கிறது காலம்தான் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும். அவர் திருந்த மாட்டாரா, திருந்த வைப்பதற்கு உங்கள்ட்ட எந்த வழிமுறையிலும் இல்லையா சார்? ஒருத்தர் மக்கள் திருத்துவாங்க, தொண்டர்கள் திருத்துவாங்க. அவங்கனாலும் சொன்ன கூட்டணியிலையும் வாய்ப்பு இருக்கு, கூட்டணி சரியாக அமையவில்லை என்றால் தனிக்கும் போட்டியில தேவை. இல்லை, அவர் தொலைக்காட்சியில சொல்லியிருக்காரு, அவரு அப்படி நேர்பாடு சொல்றது கூட எட்ட பேசுவார் அவரு. எப்ப நான் அப்ப நான் பேசிக்கிறேன். அதாவது மூன்று பைப்பு இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன், பாடுகின்ற பிஜேபி கூட்டணியில், ஏன்னா பாரத பிரதமர் வேட்பாளர் சொல்லணும், அது சொல்லி தான் ஆட்சி கேட்கணுங்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டு மக்கள் அது போன்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால ஒன்றும் பிஜேபி கூட்டணி அல்லது காங்கிரஸ் கூட்டணி அல்லது கேட்பீங்க காங்கிரஸ் திமுகவோட இருக்குன்னு, திமுக மத்தியில் ஆளுகிற பிஜேபிக்கு மிகவும் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் பிஜேபியுடைய பரம எதிரியான காங்கிரஸ் அவங்க
கூட்டணியில இருந்து கழட்டி விட்டா 2014 மாதிரி கழட்டி விட்டாங்கன்னா அது வந்து அப்ப காங்கிரஸ் வந்து கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால வாய்ப்புக்கான வாய்ப்புகளை சொல்றேன் நான், அது தலித்து போட்டு யூகங்களுக்குதான் நான் பதில் அளிக்க முடியாது. எனக்கு தெரியாத ஒருத்தவங்க ஊடகத்துல பார்க்கிற ஒரு தகவல் கற்பனையான தகவலாக கூட இருக்கலாம், அதை பத்தி எனக்கு தெரியல. ஊர்ஜிதமான தகவல் இல்லாம நம்ம இந்த பதில் பேசுறது நல்லா இருக்கு. இல்லை, அவங்க பேசுவதற்கு நன்றி. அதே நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இப்போ ஆளுகின்ற திமுகவுக்கும் அதனால் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க, கோபத்தில் இருக்காங்க. பழனிசாமி செய்த ஊழல்களால், தவறான அரசாங்கத்தால் கோபப்பட்டு திமுகவிற்கு ஆட்சி பொறுப்பை தந்தார்கள். இன்றைக்கு திமுக திருந்தாது என்பதை உணர்ந்திருக்கிற காரணத்தினால் திமுகவுக்கும் பழனிசாமிக்கும் மாற்று சக்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வருகின்ற தேர்தல்களில் தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக ஆதரிப்பார்கள். அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். தமிழக அரசின் செயல்பாடு வாக்குறுதிகள் 90% மேல் நிறைவேற்றவில்லை. இங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு, விலைவாசி ரெக்கை கட்டி பறக்குது. தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளுக்கு மாற எதிராக என்ற அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கிறார்கள். அதுபோல நெசவாளர்கள், அனைத்து தரப்பு தொழிலில் உள்ளவங்க, சிறு குறு தொழில் செய்பவங்க, ஏன் பெட்டிக்கடை வைத்திருப்பதிலிருந்து பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கவங்க வரைக்கும் இன்னைக்கு இந்த அரசாங்கத்தால் எந்த செயல்பாடும் இல்லாதனால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் இந்த ஆட்சி எப்பொழுது சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் அதில் இந்த ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும். அதாவது எல்லோரும் சமநிலை, எல்லோரும் சமமானவர்கள், குறிப்பாக பெண்கள் ஆண்கள் சமம் அப்படிங்கிற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இதற்கு காரணம் சமூக நீதியும் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அம்மா இவர்களுடைய செயல்பாடுகள் தான். கடந்த 80 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் தீண்டாமை இல்லை, சாதி சமய வேறுபாடுகள் இல்லை, படிப்புலையும் சரி தொழில் செய்வதிலும் எந்த திறமைக்கும் தகுதிக்கும் இன்று பிறப்பால் வந்து எந்த பிரிவினையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஆண்களும் பெண்களும் இரு கண்கள்ங்கிற அளவிற்கு சமுதாயம் வளர்ந்துருக்கு. தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்கிறது. இதில் அங்கொன்றும் இங்கொன்றும் யாரோ ஒரு சில தனிநபர்களின் செயல்பாடை வைத்து நம்ம வந்து எல்லாத்தையும் ஆளுநர் சொல்வது தவறு. யூகத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் சார். நான் சொல்லுவேன், விவாதங்கள்லாம் போயிட்டு இருக்கு, பட் சரியான நேரத்தில் சரியான முடிவை நாங்கள் எடுப்போம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாய மக்களும் வாக்களித்து தான் ஒரு வேட்பாளர் வெற்றி பெற முடியும். தமிழ்நாட்டில் ஜாதி மத வேறுபாட்டுக்கெல்லாம் வாக்களிக்க மாட்டாங்க. நேரத்தை கூட்டுறாங்கன்னா அதாவது பயண நேரம் 7 மணி நேரத்தில் வர வேண்டியது ஒரு 7.5 மணி நேரமா மாத்துறாங்க. மற்ற ட்ரெயின்கள்ல வந்தே பாரத் ரயிலுக்காக அந்த ரயிலுக்காக ஒரு 1/2 hour டிலே பண்றாங்கன்னு சொல்றீங்க. ஏற்கனவே அதே கல்விதான கேட்டீங்க. யூகத்துக்கெல்லாம் பயன் சொல்ல முடியாது, தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு தெரிய வரும். பெரிய மனதெல்லாம் இல்ல, எனது பழைய நண்பர், அவர் ஏதோ கோபத்தில் செயல்பட்டது, அதனால எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டாலும் ஒரு நண்பரை வந்து
அவரோட மீண்டும் இணைவதுங்கிறது நாட்டில் நடக்கிற ஒன்று தான். சார், அவர் உங்கள்கிட்ட கலந்து ஆலோசிக்கிறாரா இல்லை தன்னிச்சையாக செயல்படுறமைனா உங்களோட இணைந்ததாகவும் தன்னிச்சையான சில முடிவுகளையும் இருக்கின்றார். இல்லை இல்லை, அவர் தனியாக இயக்கம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனித்து செயல்படுகின்ற இயக்கம், இருவரும் ஒன்றிணைந்து அரசியல் களத்தில் தேர்தல் களத்தில் செயல்படுவோம் தான் சொல்லியிருக்கோம். அவர் கட்சி சம்பந்தமான நிகழ்ச்சிகள், அவர் சில முடிவுகள் தனித்து எடுப்பது ஏற்கதானே. அதில் இப்போ நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் ஓபிஎஸ்ஸும் சேர்ந்து செயல்படுறேன்னா எல்லாத்தையும் நான் எங்கள் கட்சி நிகழ்ச்சியோ இல்லை நான் ஒரு முடிவோ எடுக்கிறதா இருந்தால் அதை வந்து அவரோட கலந்து தான் கலந்து பேசுறது வேற, ஒரே முடிவு எடுக்கிறது வேறு. ஏற்கனவே சொன்னேன், பழனிசாமியோட கூட்டணி செல்வதை எங்கள் தொண்டர்களில் 90% மேல், அதுபோல் நிர்வாகிகள் 90% மேலே அதில் விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதனால் ஒருவேளை நான் அன்றைக்கே சொன்னேன், ஒருவேளை பன்னீர்செல்வம் அந்த முடிவு எடுத்தால் கூட நாங்கள் எடுக்க மாட்டோம், நண்பர்களாக தனித்து தனித்து இருப்போம்னு சொல்லியிருக்கோம். அது நீங்கள் எங்கள் சித்தியை நீங்கள் பார்க்குறப்ப அவங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும், நீங்கள் அவங்கள தான் கேட்கணும். அப்படி கிடையாது, கர்நாடகால எப்பயுமே ரொம்ப ரஃபா வந்து பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்க வன்முறையை கையில் எடுப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அப்படி கிடையாது, உரிமைக்காக சட்ட ரீதியாக போராடி பெறுவோம், இதுவரை பெற்று வந்திருக்கிறோம், இனியும் பெறுவோம். இங்கு எல்லோரும் காவிரி பிரச்சனைங்கிறப்ப தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் ஒன்றாக இருக்கும், இதில் அரசியல் கட்சிகள் எல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் வாழ்கிற அனைவரும் ஒன்றாக இருக்கும். அதனால் அங்கே ஏதோ சில ஸ்டண்ட் அடிக்கிறாங்கிறதுக்காக உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அவங்க அவமதிக்கிறதுனால இன்னொன்று, அந்த மேலாண்மை ஆணையம் ஒழுங்காற்று வாரியம் சொல்கிறத கேட்காம தவறுறதுக்காக அவங்க சில தூண்டுதல் பேரில் செய்கிறாங்க. அது போன்ற நடவடிக்கை ஜனநாயகத்திற்கு நல்லதில்லை, நாட்டின் ஒற்றுமைக்கு நல்லதில்லை. அதாவது திமுக சொல்ற மாதிரி என்ன சொன்னார் பின்ன, பாஜக காட்டி பயமுறுத்தி 2019 ஜெயிச்சாங்க. இப்ப அவங்க கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் வந்து கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கு, நம்ம ஜீவாதார பிரச்சனையாக காவிரி பிரச்சனையிலே அவங்களால வந்து ஒரு தீர்வு காண முடியல. திருமதி சோனியா காந்தி அம்மையார் மூலம் நியாயப்படி நடக்க சொல்ல கூட அவரால் முடியல அங்க கர்நாடகா சீஃப் மினிஸ்டர். அதனால இவங்க கூட்டணிங்கிறது வாக்கு வங்கிக்காக தானே தவிர, இவங்க ஒன்று தமிழ்நாட்டினால தேசிய கட்சிகள் என்று நிறைவேற்றி தருமா என்பது சந்தேகம்தான். அதனால திமுக அதை சொல்லி ஏமாத்தி சீட்டுகளை பெறுவதுங்கிறது, வெற்றி பெறுவதுங்கிறது இனி நடக்காது, மக்கள் வெளித்துக் கொண்டிருக்கிறது. அரசியல் பார்வையில் சில வருடங்கள் கழித்து தன்னை உணர்ந்து திரும்பினாரு, அதே போல எடப்பாடி தன்னை உணர்ந்து திரும்புவதற்கு உங்க அரசியல் பார்வையில் எத்தனை வருடங்கள்ல உங்கள்ட்ட வருவாரு? அதாவது ஓபிஎஸ் என்கிற மனிதனுடைய சுவாபம் எனக்கு தெரியும், திரு பழனிசாமியுடைய சுவாபம் என்னன்னே தெரியாது எனக்கு. ஏன்னா அவர் தன்னை பதவியில் வைத்தவங்களே நாயப்பேன்னு பேசுற நிலைக்கு அவர் இருக்கார். அதனால அவர் திருந்துவாரா மாட்டாருங்கிறது காலம்தான் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும். அவர் திருந்த மாட்டாரா, திருந்த வைப்பதற்கு உங்கள்ட்ட எந்த வழிமுறையிலும் இல்லையா சார்? ஒருத்தர் மக்கள் திருத்துவாங்க, தொண்டர்கள் திருத்துவாங்க. நான் சொன்ன கூட்டணிகளையும் வாய்ப்பு இருக்கு, கூட்டணி சரியாக அமையவில்லை என்று தனிக்கும் போட்டியில் தான் அவர் தொலைக்காட்சியில சொல்லியிருக்காரு. அப்படி நேபாளி சொல்றது கூட எட்டு பேசுவார் அவரு, எப்ப நான் பேசிக்கிறேன். அதாவது 3 பைப்பு இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன், பாடுகின்ற பிஜேபி கூட்டணியில் ஏன்னா பாரத பிரதமர் வேட்பாளர் சொல்லணும், அது சொல்லிதான் வாக்கு கேட்கணுங்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டு மக்கள் அது போன்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால ஒன்றும் பிஜேபி கூட்டணி அல்லது காங்கிரஸ் கூட்டணி, அது கேட்பீங்க காங்கிரஸ் திமுகவோட இருக்குன்னு, திமுக மத்தியில் ஆளுகிற பிஜேபிக்கு மிகவும் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால பிஜேபியுடைய பரம எதிரியான காங்கிரஸ் அவங்க கூட்டணியிலிருந்து கழட்டி விட்டார். 2014 மாதிரி கழட்டி விட்டாங்கன்னா அது வந்து அப்போ காங்கிரஸ் வந்து கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால வாய்ப்புக்கான வாய்ப்புகளை சொல்றேன், அது வந்து தலித்து போட்டுது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிமுக கூட்டணி முதல்வராக
அதை யூகங்களுக்கு தான் நான் பதிலளிக்க முடியாது. எனக்கு தெரியாத ஒருத்தவங்க ஊடகத்தில் பார்க்கிற வர்ற ஒரு தகவல் கற்பனையான தகவலாக கூட இருக்கலாம். அதை பற்றி எனக்கு தெரியல. ஒருவிதமான தகவல் இல்லாமல் நம்ம இந்த பதிலும் பேசுறது நல்லா இருக்காது. இல்லை, அவங்க பேசுவதற்கு நன்றி. அதே நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இப்போ ஆளுகின்ற திமுகவுக்கும் அதனால் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க, கோபத்தில் இருக்காங்க. பழனிசாமி செய்த ஊழல்களால், தவறான அரசாங்கத்தால் கோபப்பட்டு திமுகவிற்கு ஆட்சி பொறுப்பை தந்தார்கள். இன்றைக்கு திமுக திருந்தாது என்பதை உணர்ந்திருக்கிற காரணத்தினால் திமுகவுக்கும் பழனிசாமிக்கும் மாற்று சக்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வருகின்ற தேர்தல்களில் தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக ஆதரிப்பார்கள். அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். தமிழக அரசின் செயல்பாடு வாக்குறுதிகளில் 90% மேல் நிறைவேற்றவில்லை. இங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு, விலைவாசி ரெக்க கட்டி பறக்குது. தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளுக்கு மாற எதிராக என்ற அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கிறார்கள். அதுபோல நெசவாளர்கள், அனைத்து தரப்பு தொழிலில் உள்ளவங்க, சிறு குறு தொழில் செய்பவங்க, ஏன் பெட்டிக்கடை வைத்திருப்பதிலேருந்து பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கவங்க வரைக்கும் இன்னைக்கு இந்த அரசாங்கத்தால் எந்த செயல்பாடும் இல்லாததுனால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் இந்த ஆட்சி எப்பொழுது சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் அதில் இந்த ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும். சார், ஆளுநர் வந்து இந்த பட்டியலின பெண்கள் வந்து பதவியேற்க முடியாதான் சமூக நீதி அப்படின்னு சொல்லி அரசு மேல ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை, அதாவது எல்லோரும் சமநிலை, எல்லோரும் சமமானவர்கள், குறிப்பாக பெண்கள் ஆண்கள் சமம் அப்படிங்கிற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இதற்கு காரணம் சமூக நீதியும் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அம்மா இவர்களுடைய செயல்பாடுகள் தான். கடந்த 50 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் தீண்டாமை இல்லை, சாதி சமய வேறுபாடுகள் இல்லை, படிப்புலையும் சரி தொழில் செய்வதிலும் எந்த திறமைக்கும் தகுதிக்கும் இன்று பிறப்பால் வந்து எந்த பிரிவினையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஆண்களும் பெண்களும் இரு கண்கள்ங்கிற அளவிற்கு சமுதாயம் வளர்ந்துருக்கு. தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்கிறது. இதில் அங்கொன்றும் இங்கொன்றும் யாரோ ஒரு சில தனிநபர்களின் செயல்பாடை வைத்து நம்ம வந்து எல்லாத்தையும் ஆளுநர் சொல்வது தவறு. யூகத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் சார். நான் பண்ணி சொல்லுவேன், விவாதங்கள்லாம் போயிட்டு இருக்கு, பட் சரியான நேரத்தில் சரியான முடிவை நாங்கள் எடுப்போம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாய மக்களும் வாக்களித்து தான் ஒரு வேட்பாளர் வெற்றி பெற முடியும். தமிழ்நாட்டில் ஜாதி மத வேறுபாட்டுக்கெல்லாம் வாக்களிக்க மாட்டாங்க. நேரத்தை கூட்டுறாங்கன்னா அதாவது பயண நேரம் 7 மணி நேரத்தில் வர வேண்டியதை ஒரு 7.5 மணி நேரமாக மாற்றுறாங்க. மற்ற ட்ரெயின்களில் வந்தே பாரத் ரயிலுக்காக அந்த ரயிலுக்காக ஒரு 1/2 hour டிலே பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. ஏற்கனவே அதே கல்வி தானே கேட்டீங்க. யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு தெரிய வரும். பெரிய மனதெல்லாம் இல்ல, எனது பழைய நண்பர், அவர் ஏதோ கோபத்தில் செயல்பட்டது, அதனால எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டாலும் ஒரு நண்பரை வந்து அவரோட மீண்டும் இணைவதுங்கிறது நாட்டில் நடக்கிற ஒன்று தான். அவர் உங்கள்கிட்ட கலந்து
இயக்கம் இருவரும் ஒன்றிணைந்து அரசியல் களத்துல தேர்தல் களத்துல செயல்படுவோம் தான் சொல்லியிருக்கோம். அவர் கட்சி சம்பந்தமான நிகழ்ச்சிகள் அவர் சில முடிவுகள் தனித்து எடுப்பது ஏற்கதானே. அதுல இப்ப நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் ஓபிஎஸ் சேர்ந்து செயல்படுறேன்னா எல்லாத்தையும் நான் எங்க கட்சி நிகழ்ச்சியோ இல்ல நான் ஒரு முடிவோ எடுக்கிறதா இருந்தா அதை வந்து அவரோட கலந்துதான் கலந்து பேசுறது வேற ஒரே முடிவு எடுக்கிறது வேற. ஏற்கனவே சொன்னேன் பழனிசாமி கூட்டணி செல்வதை எங்கள் தொண்டர்கள்ல 90% மேல் அதுபோல நிர்வாகிகள் 90% மேல அதுல விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதனால ஒருவேளை நான் அன்னைக்கே சொன்னேன் ஒருவேளை பன்னீர்செல்வம் அந்த முடிவு எடுத்தால் கூட நாங்கள் எடுக்க மாட்டோம் நண்பர்களாக தனித்து தனித்து இருப்போம் சொல்லியிருக்கோம். அது நீங்க எங்க சித்திய நீங்க பாக்குறப்ப அவங்க தான் பதில் சொல்லணும். நீங்க அவங்கள தான் கேட்கணும். அப்படி கிடையாது. கர்நாடகால எப்பயுமே ரொம்ப ரஃபா வந்து பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்க வன்முறையை கையில் எடுப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அப்படி கிடையாது. உரிமைக்காக சட்ட ரீதியாக போராடி பெறுவோம். இதுவரை பெற்று வந்திருக்கிறோம், இனியும் பெறுவோம். இங்க எல்லோரும் காவிரி பிரச்சனைங்கிறப்ப தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் ஒன்றாக இருக்கும். இதில் அரசியல் கட்சிகளெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் வாழ்கிற அனைவரும் ஒன்றாக இருக்கும். அதனால் அங்கே ஏதோ சில ஸ்டண்ட் அடிக்கிறாங்கிறதுக்காக உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவங்க அவமதிக்கிறதுனால இன்னொன்று அந்த மேலாண்மை ஆணையம் ஒழுங்காற்று வாரியம் சொல்கிறத கேட்காம தவறுறதுக்காக அவங்க சில தூண்டுதல் பேரில் செய்கிறாங்க. அது போன்ற நடவடிக்கை ஜனநாயகத்திற்கு நல்லதில்லை, நாட்டின் ஒற்றுமைக்கு நல்லதில்லை. அதாவது திமுக சொல்ற மாதிரி என்ன சொன்னார் பின்ன பாஜக காட்டி பயமுறுத்தி 2019 ஜெயிச்சாங்க. இப்ப அவங்க கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் வந்து கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கு. நம்ம ஜீவாதார பிரச்சனையான காவிரி பிரச்சனையிலே அவங்களால வந்து ஒரு தீர்வு காண முடியல. திருமதி சோனியா காந்தி அம்மையார் மூலம் நியாயப்படி நடக்க சொல்லக்கூட அவரால் முடியல அங்கே கர்நாடகா சீஃப் மினிஸ்டர். அதனால இவங்க கூட்டணிங்கிறது வாக்கு வங்கிக்காக தானே தவிர இவங்க ஒன்று தமிழ்நாட்டினால தேசிய கட்சிகள் என்று நிறைவேற்றி தருமா என்பது சந்தேகம்தான். அதனால திமுக அதை சொல்லி ஏமாத்தி சீட்டுகளை பெறுவதுங்கிறது வெற்றி பெறுவதுங்கிறது இனி நடக்காது. மக்கள் வெளுத்து கொண்டிருக்கிறது. உங்க அரசியல் பார்வையில பத்து வைங்க, சில வருடங்கள் கழித்து தன்னை உணர்ந்து திரும்பினாரு. அதே போல எடப்பாடி தன்னை உணர்ந்து திரும்புவதற்கு உங்க அரசியல் பார்வையில எத்தனை வருடங்கள்ல உங்கள்ட்ட வருவாரு? அதாவது ஓபிஎஸ் என்கிற மனிதனுடைய சுவாபம் எனக்கு தெரியும். திரு பழனிசாமியுடைய சுவாபம் என்னன்னே தெரியாது எனக்கு. ஏன்னா அவர் தன்னை பதவியில வைத்தவங்களே நாயப்பேன்னு பேசுற நிலைக்கு அவர் இருக்காரு. அதனால அவர் திருந்து வாரா மாட்டாருங்கிறது காலம்தான் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும். அவர் திருந்த மாட்டாரா திருந்த வைப்பதற்கு உங்கள்ட்ட எந்த வழிமுறையிலும் இல்லையா சார்? ஒருத்தர் மக்கள் திருத்துவாங்க, தொண்டர்கள் திருத்துவாங்க. நான் சொன்ன கூட்டணிகளையும் வாய்ப்பு இருக்கு. கூட்டணி சரியாக அமையவில்லை என்று தனிக்கும் போட்டியில் தான் அவர் தொலைக்காட்சியில சொல்லியிருக்காரு. அப்படி நேபாளி சொல்றது கூட எட்டு பேசுவார் அவரு. எப்ப நான் அப்ப நான் பேசிக்கிறேன். அதாவது மூன்று பைப்பு இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ ஆளுகின்ற பிஜேபி கூட்டணியில் ஏன்னா பாரத பிரதமர் வேட்பாளர் சொல்லணும், அது சொல்லி தான் வாக்கு கேட்கணுங்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டு மக்கள் அது போன்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால ஒன்றும் பிஜேபி கூட்டணி அல்லது காங்கிரஸ் கூட்டணி அல்லது கேட்பீங்க காங்கிரஸ் திமுகவோட இருக்குன்னு திமுக மத்தியில் ஆளுகிற பிஜேபிக்கு மிகவும் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் பிஜேபியுடைய பரம எதிரியான காங்கிரஸ் அவங்க கூட்டணியிலேருந்து கழட்டி விட்டார். 2014 மாதிரி கழட்டி விட்டாங்கன்னா அது வந்து அப்போ காங்கிரஸ் வந்து கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால வாய்ப்புக்கான வாய்ப்புகளை சொல்றேன் நான். அது தடைத்து போட்டு தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதை யூகங்களுக்கு தான் நான் பதிலளிக்க முடியாது. எனக்கு தெரியாத ஒரு தகவல் ஊடகத்தில் பார்க்கிற
வர்ற ஒரு தகவல் கற்பனையான தகவலாக கூட இருக்கலாம், அதை பற்றி எனக்கு தெரியல. ஊர்ஜிதமான தகவல் இல்லாமல் நம்ம எந்த பதிலும் பேசுறது நல்லா இருக்காது. இல்லை, அவங்க பேசுவதற்கு நன்றி. அதே நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இப்போ ஆளுகின்ற திமுகவுக்கும் அதனால் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க, கோபத்தில் இருக்காங்க. பழனிசாமி செய்த ஊழல்களால், தவறான அரசாங்கத்தால் கோபப்பட்டு திமுகவிற்கு ஆட்சி பொறுப்பை தந்தார்கள். இன்றைக்கு திமுக திருந்தாது என்பதை உணர்ந்திருக்கிற காரணத்தினால் திமுகவுக்கும் பழனிசாமிக்கும் மாற்று சக்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வருகின்ற தேர்தல்களில் தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக ஆதரிப்பார்கள். அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். தமிழக அரசின் செயல்பாடு வாக்குறுதிகள்ல 90% மேல் நிறைவேற்றவில்லை. இங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு, விலைவாசி ரெக்கை கட்டி பறக்குது. தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளுக்கு மாற எதிராக என்ற அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கிறார்கள். அதுபோல நெசவாளர்கள், அனைத்து தரப்பு தொழிலில் உள்ளவங்க, சிறு குறு தொழில் செய்பவங்க, ஏன் பெட்டிக்கடை வைத்திருப்பதிலேருந்து பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கவங்க வரைக்கும் இன்னைக்கு இந்த அரசாங்கத்தால் எந்த செயல்பாடும் இல்லாதனால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் இந்த ஆட்சி எப்பொழுது சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் அதில் இந்த ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும். அதாவது எல்லோரும் சமநிலை, எல்லோரும் சமமானவர்கள், குறிப்பாக பெண்கள் ஆண்கள் சமம் அப்படிங்கிற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இதற்கு காரணம் சமூக நீதியும் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், அம்மா இவர்களுடைய செயல்பாடுகள் தான். கடந்த 50 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் தீண்டாமை இல்லை, சாதி சமய வேறுபாடுகள் இல்லை, படிப்புலையும் சரி தொழில் செய்வதிலும் எந்த திறமைக்கும் தகுதிக்கும் இன்று பிறப்பால் வந்து எந்த பிரிவினையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஆண்களும் பெண்களும் இரு கண்கள்ங்கிற அளவிற்கு சமுதாயம் வளர்ந்துருக்கு. தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்கிறது. இதில் அங்கொன்றும் இங்கொன்றும் யாரோ ஒரு சில தனிநபர்களின் செயல்பாடை வைத்து நாம் வந்து எல்லாத்தையும் ஆளுநர் சொல்வது தவறு. யூகத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் சார். நம்ம என்ன சொல்லுவோம், விவாதங்கள்லாம் போயிட்டு இருக்கு, பட் சரியான நேரத்தில் சரியான முடிவை நாங்கள் எடுப்போம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாய மக்களும் வாக்களித்து தான் ஒரு வேட்பாளர் வெற்றி பெற முடியும். தமிழ்நாட்டில் ஜாதி மத வேறுபாட்டுக்கெல்லாம் வாக்களிக்க மாட்டாங்க. நேரத்தை கூட்டுறாங்கன்னா அதாவது பயண நேரம் 7 மணி நேரத்தில் வர வேண்டியதை ஒரு 7.5 மணி நேரமா மாத்துறாங்க. மற்ற ட்ரெயின்கள்ல வந்தே பாரத் ரயிலுக்காக அந்த ரயிலுக்காக ஒரு 1/2 hour டிலே பண்றாங்கன்னு சொல்றீங்க. ஏற்கனவே அதே கல்வி தானே கேட்டீங்க. யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு தெரிய வரும். பெரிய மனதெல்லாம் இல்ல, எனது பழைய நண்பர், அவர் ஏதோ கோபத்தில் செயல்பட்டது, அதனால எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டாலும் ஒரு நண்பரை வந்து அவரோட மீண்டும் இணைவதுங்கிறது நாட்டில் நடக்கிற ஒன்று தான். அவர் தனியா இயக்கம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனித்து செயல்படுகின்ற இயக்கம், இருவரும் ஒன்றிணைந்து அரசியல் களத்துல தேர்தல் களத்துல செயல்படுவோம் தான் சொல்லியிருக்கோம்.
அவர் கட்சி சம்பந்தமான நிகழ்ச்சிகள் அவர் சில முடிவுகள் தனித்து எடுப்பது இயற்கைதானே. அதுல இப்ப நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் ஓபிஎஸ் சேர்ந்து செயல்படுறேன்னா எல்லாத்தையும் நான் எங்க கட்சி நிகழ்ச்சியோ இல்ல நான் ஒரு முடிவோ எடுக்கிறதா இருந்தா அதை வந்து அவரோட கலந்துதான் கலந்து பேசுறது வேற ஒரே முடிவு எடுக்கிறது. ஏற்கனவே சொன்னேன் பழனிசாமி கூட்டணி செல்வதை எங்கள் தொண்டர்கள்ல 90% மேல், அதுபோல நிர்வாகிகள் 90% மேல அதுல விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதனால ஒருவேளை நான் அன்னைக்கே சொன்னேன் ஒருவேளை பன்னீர்செல்வம் அந்த முடிவு எடுத்தால் கூட நாங்கள் எடுக்க மாட்டோம், நண்பர்களாக தனித்து தனித்து இருப்போம் சொல்லியிருக்கேன். அது நீங்க எங்க சித்திய நீங்க பாக்குறப்ப அவங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும், நீங்க அவங்கள தான் கேட்கணும். அப்படி கிடையாது, கர்நாடகால எப்பயுமே ரொம்ப ரஃபா வந்து பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்க வன்முறையை கையில் எடுப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அப்படி கிடையாது, உரிமைக்காக சட்ட ரீதியாக போராடி பெறுவோம், இதுவரை பெற்று வந்திருக்கிறோம், இனியும் பெறுவோம். இங்க எல்லாரும் காவிரி பிரச்சனைங்கிறப்ப தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் ஒன்றாக இருக்கும், இதில் அரசியல் கட்சிகள் எல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் வாழ்ற அனைவரும் ஒன்றாக இருக்கும். அதனால் அங்கே ஏதோ சில ஸ்டண்ட் அடிக்கிறாங்கிறதுக்காக உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அவங்க அவமதிக்கிறதுனால இன்னொன்று அந்த மேலாண்மை ஆணையம் ஒழுங்காற்று வாரியம் சொல்றதை கேட்காம தவறுறதுக்காக அவங்க சில தூண்டுதல் பேரில் செய்கிறாங்க. அது போன்ற நடவடிக்கை ஜனநாயகத்திற்கு நல்லதில்லை, நாட்டின் ஒற்றுமைக்கு நல்லதில்லை. அதாவது திமுக சொல்ற மாதிரி என்ன சொன்னார் பின்ன, பாஜக காட்டி பயமுறுத்தி 2019 ஜெயிச்சாங்க. இப்ப அவங்க கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் வந்து கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கு, நம்ம ஜீவாதார பிரச்சனையாக காவிரி பிரச்சனையிலே அவங்களால வந்து ஒரு தீர்வு காண முடியல. திருமதி சோனியா காந்தி அம்மையார் மூலம் நியாயப்படி நடக்க சொல்ல கூட அவரால் முடியல அங்க கர்நாடகா சீஃப் மினிஸ்டர். அதனால இவங்க கூட்டணிங்கிறது வாக்கு வங்கிக்காகத்தானே தவிர இவங்க ஒன்று தமிழ்நாட்டு நலன்ல தேசிய கட்சிகள் என்று நிறைவேற்றி தருமா என்பது சந்தேகம்தான். அதனால திமுக அதை சொல்லி ஏமாத்தி சீட்டுகளை பெறுவதுங்கிறது வெற்றி பெறுவதுங்கிறது இனி நடக்காது, மக்கள் வெளித்துக் கொண்டிருக்கிறது. அரசியல் பார்வையில் சில வருடங்கள் கழித்து தன்னை உணர்ந்து திரும்பினாரு, அதே போல எடப்பாடி தன்னை உணர்ந்து திரும்புவதற்கு உங்க அரசியல் பார்வையில் எத்தனை வருடங்கள்ல உங்கள்ட்ட வருவாரு? அதாவது ஓபிஎஸ் என்கிற மனிதனுடைய சுவாபம் எனக்கு தெரியும், திரு பழனிசாமியுடைய சுவாபம் என்னன்னே தெரியாது எனக்கு. ஏன்னா அவர் தன்னை பதவியில் வைத்தங்களே நாயப்பேன்னு பேசுற நிலைக்கு அவர் இருக்காரு. அதனால அவர் திருந்துவாரா மாட்டாருங்கிறது காலம்தான் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும். அவர் திருந்த மாட்டாரா திருந்த வைப்பதற்கு உங்கள்ட்ட எந்த வழிமுறையிலும் இல்லையா சார்? ஒருத்தர் மக்கள் திருத்துவாங்க, தொண்டர்கள் திருத்துவாங்க. நான் சொன்ன கூட்டணியிலையும் வாய்ப்பு இருக்கு, கூட்டணி சரியாக அமையவில்லை என்று தனிச்சும் போட்டியிட. இல்லை அவர் தொலைக்காட்சியில சொல்லியிருக்காரு, அதாவது அது அப்படி நேர்பாடு சொல்றது கூட எட்டு பேசுவார் அவரு. அப்ப நான் பேசிக்கிறேன். அதாவது 3 பைப் இருக்குன்னு ஏற்கனவே சொன்னேன். பாடுகின்ற பிஜேபி கூட்டணியில் ஏன்னா பாரத பிரதமர் வேட்பாளர் சொல்லணும், அது சொல்லி தான் வாக்கு கேட்கணுங்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டு மக்கள் அது போன்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால ஒன்றும் பிஜேபி கூட்டணி அல்லது காங்கிரஸ் கூட்டணி அல்லது கேட்பீங்க காங்கிரஸ் திமுகவோட இருக்குன்னு திமுக மத்தியில் ஆளுகிற பிஜேபிக்கு மிகவும் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் பிஜேபியுடைய பரம எதிரியான காங்கிரஸ் அவங்க கூட்டணியிலேருந்து கழட்டி விட்டார். 2014 மாதிரி கழட்டி விட்டாங்கன்னா அது வந்து அப்போ காங்கிரஸ் வந்து கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால வாய்ப்புக்கான வாய்ப்புகளை சொல்றேன் நான், அது தனித்து போட்டு தொடர்ந்து அதை யூகங்களுக்கு தான் நான் பதில் அளிக்க முடியாது. எனக்கு தெரியாத ஒரு தகவல் ஊடகத்தில் பார்க்கிற வர்ற ஒரு தகவல் கற்பனையான தகவலாக கூட இருக்கலாம், அதை பற்றி எனக்கு தெரியல. ஊர்ஜிதமான தகவல் இல்லாமல் நம்ம எந்த பதிலும் பேசுறது நல்லா இருக்காது. அதிமுக எதிரான இதை வந்து
அவங்க பேசுவதற்கு நன்றி. அதே நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இப்ப ஆளுகின்ற திமுகவுக்கும் அதனால ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க, கோபத்தில் இருக்காங்க. பழனிசாமி செய்த ஊழல்களால், தவறான அரசாங்கத்தால் கோபப்பட்டு திமுகவிற்கு ஆட்சி பொறுப்பை தந்தார்கள். இன்றைக்கு திமுக திருந்தாது என்பதை உணர்ந்திருக்கிற காரணத்தினால் திமுகவுக்கும் பழனிசாமிக்கும் மாற்று சக்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வருகின்ற தேர்தல்களில் தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக ஆதரிப்பார்கள். அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். தமிழக அரசின் செயல்பாடு வாக்குறுதிகள் 90% மேல் நிறைவேற்றவில்லை. இங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு, விலைவாசி ரெக்கை கட்டி பறக்குது. தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளுக்கு மாற எதிராக என்ற அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கிறார்கள். அதுபோல நெசவாளர்கள், அனைத்து தரப்பு தொழிலில் உள்ளவங்க, சிறு குறு தொழில் செய்பவங்க, ஏன் பெட்டிக்கடை வைத்திருப்பதிலேருந்து பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கவங்க வரைக்கும் இன்னைக்கு இந்த அரசாங்கத்தால் எந்த செயல்பாடும் இல்லாததுனால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் இந்த ஆட்சி எப்பொழுது சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் அதில் இந்த ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும். அதாவது எல்லோரும் சமநிலை, எல்லோரும் சமமானவர்கள், குறிப்பாக பெண்கள் ஆண்கள் சமம் அப்படிங்கிற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இதற்கு காரணம் சமூக நீதியும் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அம்மா இவர்களுடைய செயல்பாடுகள் தான். கடந்த 50 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் தீண்டாமை இல்லை, சாதி சமய வேறுபாடுகள் இல்லை, படிப்புலையும் சரி தொழில் செய்வதிலும் எந்த திறமைக்கும் தகுதிக்கும் இன்று பிறப்பால் வந்து எந்த பிரிவினையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஆண்களும் பெண்களும் இரு கண்கள்ங்கிற அளவிற்கு சமுதாயம் வளர்ந்துருக்கு. தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்கிறது. இதில் அங்கொன்றும் இங்கொன்றும் யாரோ ஒரு சில தனிநபர்களின் செயல்பாடை வைத்து நாம் வந்து எல்லாத்தையும் ஆளுநர் சொல்வது தவறு. யூகத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் சார். சொல்லுவேன் விவாதங்கள்லாம் போயிட்டு இருக்கு, பட் சரியான நேரத்தில் சரியான முடிவை நாங்கள் எடுப்போம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாய மக்களும் வாக்களித்து தான் ஒரு வேட்பாளர் வெற்றி பெற முடியும். தமிழ்நாட்டில் ஜாதி மத வேறுபாட்டுக்கெல்லாம் வாக்களிக்க மாட்டாங்க. நேரத்தை கூட்டுறாங்கன்னா அதாவது பயண நேரம் 7 மணி நேரத்தில் வர வேண்டியதை 7.5 மணி நேரமா மாத்துறாங்க. மற்ற ட்ரெயின்கள்ல வந்தே பாரத் ரயிலுக்காக அந்த ரயிலுக்காக ஒரு 1/2 hour டிலே பண்றாங்கன்னு சொல்றீங்க. ஏற்கனவே அதே கல்வி தானே கேட்டீங்க. யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு தெரிய வரும். பெரிய மனதெல்லாம் இல்ல, எனது பழைய நண்பர், அவர் ஏதோ கோபத்தில் செயல்பட்டது, அதனால் எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டாலும் ஒரு நண்பரை வந்து அவரோட மீண்டும் இணைவதுங்கிறது நாட்டில் நடக்கிற ஒன்று தான். இல்லை இல்லை, அவர் தனியாக இயக்கம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனி செயல்படுகின்ற இயக்கம், இருவரும் ஒன்றிணைந்து அரசியல் களத்தில் தேர்தல் களத்தில் செயல்படுவோம் தான் சொல்லியிருக்கோம். அவர் கட்சி சம்பந்தமான நிகழ்ச்சிகள், அவர் சில முடிவுகள் தனித்து எடுப்பது ஏற்கதானே. அதில் இப்போ நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் ஓபிஎஸ்ஸும் சேர்ந்து செயல்படுறேன்னா எல்லாத்தையும் நான் எங்கள் கட்சி நிகழ்ச்சியோ இல்லை நான் ஒரு முடிவோ எடுக்கிறதா இருந்தால் அதை வந்து அவரை கலந்து தான் கலந்து பேசுறது வேற ஒரே முடிவை எடுக்கிறது வேறு. ஏற்கனவே சொன்னேன்
பழனிசாமி ஓட கூட்டணி செல்வதை எங்கள் தொண்டர்கள்ல 90% மேல், அதுபோல நிர்வாகிகள் 90% மேல அதுல விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதனால ஒருவேளை நான் அன்னைக்கே சொன்னேன், ஒருவேளை பன்னீர்செல்வம் அந்த முடிவு எடுத்தால் கூட நாங்கள் எடுக்க மாட்டோம், நண்பர்களாக தரித்து இருப்போம் சொல்லியிருக்கோம். அது நீங்க எங்க சித்திய நீங்க பாக்குறப்ப அவங்க தான் பதில் சொல்லணும், நீங்க அவங்கள தான் கேட்கணும். அப்படி கிடையாது, கர்நாடகால எப்பயுமே ரொம்ப ரஃபா வந்து பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்க வன்முறையை கையில் எடுப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அப்படி கிடையாது, உரிமைக்காக சட்ட ரீதியாக போராடி பெறுவோம், இதுவரை பெற்று வந்திருக்கிறோம், இனியும் பெறுவோம். இங்க எல்லோரும் காவிரி பிரச்சனைங்கிறப்ப தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் ஒன்றாக இருக்கும், இதில் அரசியல் கட்சிகள் எல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் வாழ்ற அனைவரும் ஒன்றாக இருக்கும். அதனால் அங்கே ஏதோ சில ஸ்டண்ட் அடிக்கிறாங்கிறதுக்காக உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அவங்க அவமதிக்கிறதுனால இன்னொன்று அந்த மேலாண்மை ஆணையம் ஒழுங்காற்று வாரியம் சொல்கிறத கேட்காம தவறுறதுக்காக அவங்க சில தூண்டுதல் பேரில் செய்கிறாங்க. அது போன்ற நடவடிக்கை ஜனநாயகத்திற்கு நல்லதில்லை, நாட்டின் ஒற்றுமைக்கு நல்லதில்லை. அதாவது திமுக சொல்ற மாதிரி என்ன சொன்னார் பின்ன, பாஜக காட்டி பயமுறுத்தி 2019 ஜெயிச்சாங்க. இப்ப அவங்க கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் வந்து கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கு, நம்ம ஜீவாதார பிரச்சனையான காவிரி பிரச்சனையிலே அவங்களால வந்து ஒரு அதனால இவங்க கூட்டணிங்கிறது வாக்கு வங்கிக்காக தானே தவிர இவங்க ஒன்று தமிழ்நாட்டினால தேசிய கட்சிகள் என்று நிறைவேற்றி தருமா என்பது சந்தேகம்தான். அதனால திமுக அமைச்சர் கர்நாடக மாநில அமைச்சர் அன்பு தம்பதி அவர்களின் ஜெகநாதன் அவர்களை
Chequeado,
மக்கள் போராட்டமாக உருமாறிப்பட்டது வரலாறு அது என்று அதுபோல சீன புரட்சி மாணவர்களின் பங்களிப்பு போலதான் நடைபெற்றது. ரஷ்ய புரட்சியை நடத்தி காட்டி வயதில் கருத்துக்களையும் சுயமரியாதை கோயில்களை எடுத்துச் சென்ற பிரச்சனைகள் அறிவாய் என்ற சாஸ்திரத்தின் கருத்தும் அனைத்தையும் சிந்தித்திருப்பார் என்ற தந்தை பெரியாரின் கருத்தும் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கிய தமிழகத்தில் கொண்டிருந்த ஒருவரின் மையப்புள்ளியாக தேர்ந்த மாணவர்கள் தான். அதனால்தான் அந்த மொழிப்பூரிலே தமிழ்மொழி காக்கப்பட்டது. அதற்கு காரணம் அதை பக்குவமாய் வழிநடத்திய நமது பேரவை அண்ணா அவர்கள். அண்ணா அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு சொன்ன ஒரு முதன்மையான கருத்து தாய்மொழி தமிழை காத்தது, மாணவர்கள் செய்த புரட்சியே ஒரு காரணம் என்பதை அவர் அன்றைக்கே சொன்னார். இருந்து கிடந்த இந்த தமிழகத்தில் குடியேறி வைத்த பயந்தறிவிப்பவர்களின் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், உதயதேவன் அம்மா, இவர்கள் அனைவரும் இந்த தமிழ் தினத்திற்கு ஆற்றிய பங்கினை, சமுதாயத்திற்கு அவர்கள் ஆற்றிய பொட்டினை நீங்கள் அவசியம் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையில் இருந்த தமிழகம் இந்த நிலைக்கு உருவாகியிருக்கிறது என்பதை ஒரு காலத்திலே கல்வி என்பது மறுக்கப்பட்டது, வேலை வாய்ப்பு என்பது மறுக்கப்பட்டது, மனிதர்கள் எல்லாம் சமம் என்ற கருத்து இல்லாமல் இருந்தது. இவை அனைத்தையும் உழைத்திருந்தவர்கள் நமது போற்றுதலுக்குரிய தலைவர்கள் தான். இதனை அரசியல் மையப்படுத்தி இந்த அநீதிகளை நீக்கியவர்கள் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் மற்றும் அம்மா அவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மாபெரும் மக்கள் ஆதரவு இருந்ததென்றால் அது சினிமா மாய மாத்திரம் அல்ல, சினிமா மாய காரணம் அல்ல, அவர் திரைப்பட பாடல்களின் மூலமாக நல்ல பல கருத்துக்களை சமுதாயத்திற்கான செய்திகளாக அவர் வழங்கினார். தாய் தந்தையரை போற்ற வேண்டும், அநீதிக்கு எதிராக நிற்க வேண்டும், கடமை தவறாது இருக்க வேண்டும், எல்லோரையும் அரவணைக்க வேண்டும் என கருத்துக்களை முன்வைத்தார். இதனை பின்பற்றினால் எல்லோரும் வாழ்க்கையிலே கதாநாயகர்கள் தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இணைக்கப்பட்ட அணியை அன்றைக்கு தமிழகம் உன்னிப்பாக கவனித்தது, அவருக்கு துணையாக நின்றது. அவர் வழிவந்த அம்மா அவர்களும் எப்படி தாய் தந்தையர் தங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பார், அதுபோல அவர்கள் மாணவ செல்வங்களுக்கு பல்வேறு திட்டங்களை வழங்கினார்கள். இலவச சீருடை தொடங்கி நோட்டு புத்தகம், எழுது பொருட்கள், மடிக்கணினி, விலையில்லா சைக்கிள், ஸ்மார்ட் கிளாஸ் என மாணவர்களின் தேவையை அவர்கள் கேட்டுக்கொண்டதாக செய்து கொடுத்தார்கள். புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் பெற்றோர்கள் எப்படி தங்கள் குழந்தைகளை அரவணைத்துச் செல்கிறார்களோ அதற்கு ஒரு வெளி மேலாகவே மாணவர்களுடன் அக்கறை செல்லும் தலைவர்களாக அவர்கள்
அமெரிக்காவிலே உள்ள மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தடையுறமாக திகழ்கிறது என்றால் அதற்கு மாணவர்கள் உள்ளதற்காக தலைவி அம்மா அவர்கள் உதவிய திட்டங்களே ஆகும். நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்வதற்கு இளைஞர்கள் மட்டுமல்லாது மாணவர்கள் சக்தியும் இன்றியவதாக இருக்கிறது. பொது வாழ்க்கையில் அரசியலில் பெண்களின் பங்களிப்பு இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் அம்மா அவர்கள் அவர்களின் முன்னேற்றத்திற்கே உறுதிப்படுத்தும் வகையில் மகளிருக்கான திட்டங்கள் பலவற்றை கொண்டு வந்தார்கள். பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய வகையில் பல முன்னோடி திட்டங்களை உருப்பெற்றது தமிழகத்தில்தான். குறிப்பாக புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியில்தான் பொருளாதாரத்திலும் பொது வாழ்க்கையிலும் அவர்களுக்கு உயர்வை வழங்க வேண்டும் என்று திட்டத்தோடு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திட்டங்கள் தீட்டினார்கள். உள்ளாட்சி மன்றங்களிலே பெண்களுக்கு 50% இடஒதுக்கீட்டை அம்மா அவர்கள் கொடுத்த காரணம் இன்று நாடாளுமன்றத்திலே பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கிடைக்கக்கூடிய வகையிலே வழிவகை செய்தது அம்மா அவர்கள் தான். அடுப்பக்கரையிலே அறிவுச்சுடர்கள் அடைப்பட்டு சமூகத்திற்கு ஆண்களும் பெண்களும் இரு கண்கள் என்ற பெண்ணினத்தின் அடிமைத்தனத்திற்கு எதிராக புரட்சியாளர் பெரியாரும் அண்ணாவும் புரட்சி தலைவரும் நம் அம்மா அவர்களும் செயல்பட்டு வந்தனர். அந்த வழியிலேதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. மகளிர் அணி, இளம்பெண்கள் பாசறை, தகவல் தொழில்நுட்ப பிரிவு என கழகத்தின் பல்வேறு முக்கிய பொறுப்புகளிலே மகளிர் திகழ்ந்து வருகின்ற நேரத்திலே மாணவர்களிலே மாணவர் அணி என்ற ஒரு அணியை தனியாக பிரித்து அதிலும் ஒரு அன்பு தங்கையை இன்றைக்கு அதன் செயலாளராக ஆக்கியிருக்கிறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே கொள்கை பரப்பு செயலாளராக, மாவட்ட கழக செயலாளர்களாக, ஒன்றிய கழக, பகுதி கழக, பேரூர் கழக செயலாளர்களாக, நிர்வாகிகளாக கழகத்தின் மகளிர் இடம் பெற்று வருகின்றனர் என்பதை பெருமையோடு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நம் தலைவரின் ஆற்றிய கொண்டனை அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக சாதித்த சாதனைகளை கருத்தரங்கங்களாக நமது கழக மாணவர் மாணவியர் அணியினர் ஏற்பாடு செய்ய வேண்டும். நம் போற்றுதலுக்குரிய தலைவர்களுக்கு எதிரான புனைவு கருத்துக்களையும் உண்மைக்கு மாறான செய்திகளையும் உடைத்தறிய வேண்டியது நமது கடமை. அதை மாணவ மாணவியர் அணி கருத்தரங்கங்கள் மூலம் செய்திட வேண்டும் என்ற இந்த நேரத்திலே நான் அவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு சமுதாய மாற்றம் எங்கே இருந்து தோன்றும் என்றால் அது மாணவர்களிடமிருந்துதான் துவங்கும். இங்கு சமுதாய மாற்றம், தமிழகத்திற்கான அரசியல் மாற்றம் உங்களிடமிருந்துதான் துவங்க வேண்டும். தமிழகத்திலே கூட நடைபெற்ற ஜல்லிக்கட்டுக்கான போராட்டத்தில் வெற்றிகளை செய்தது மாணவர்கள்தான். வருங்கால அரசியலில் மக்களின் நம்பிக்கை பெற்றவர்களாக நீங்கள் ஜொலிக்கப் போவது உறுதி. அதற்காக நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். எதிர்கால சமுதாயத்தை கருத்தில் கொள்ளாமல் கட்டமைக்கப்படும் எந்த அரசியலும் தோல்வியையே தரும். அதுவும் அவர்களை ஏமாற்றும் அரசியலை முன்னெடுப்பவர்கள், அவர்களை பிரித்தாலும் அரசியலை முன்னெடுப்பவர்கள் நிச்சயம் தோல்வியைத்தான் தருவார்கள். காரணம், இளைய சமுதாயத்தின் அடிப்படையில் அத்தனையும் அத்தனையோடு திறன் கொண்டது. எப்போது முழுமையான அரசியலில் ஈடுபட வேண்டும் என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அறிவை வளர்த்தால்தான் எந்த நிலையும் நம்மால் முன்னேற முடியும். அதே சமயம் உங்கள் உடல் நலத்தையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நல்ல உடற்பயிற்சி ஒவ்வொரு நாளும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். கல்வி அறிவுதான் உங்களுக்கான அழகு. ஆழமாக நீங்கள் படிக்க வேண்டும். வாசிக்கும் பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சமீப காலத்தில் வாசிப்பது என்பது ஒரு சவாலாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. இயற்கையை பாதுகாக்கும் பொறுப்பு நமது கடமை. நம்மை நாம் எப்படி பராமரித்துக் கொள்ளுகிறோமோ
அதுபோல இந்த மண்ணையும் பராமரிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. சுற்றுச்சூழலை பாதுகாப்பவர்களாக நாம் திகழ வேண்டும். குறைந்தபட்சம் ஒருவர் ஒரு பணத்தையாவது நட வேண்டும். தமிழகம் நம்முடைய போற்றுதலுக்குரிய தலைவர்களின் ஆட்சி பல்வேறு முன்னேற்றங்களை ஏற்படுத்தி தந்திருக்கும் மாநிலமாகும். அதே வேளையில் சில புரட்டு கருத்துக்களை சிலர் பரப்பி வருகிறார்கள், தமிழகம் சிறப்பாக இல்லை என்பது போன்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. உலக பொருளாதாரத்தை ஆய்வு செய்த பொருளாதார வல்லுநர் அமிர்த்யா சென் ஆய்வு செய்து சொல்கிறார், இந்தியாவின் முன்னோடி மாநிலமாக தமிழகம் திகழ்வதற்காக மூன்று காரணங்களை பட்டியலிடுகிறார். முதல் காரணம் கல்வி. இங்கே எல்லோருக்கும் கிடைக்க கல்வி கிடைக்க வழி செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டாவது காரணம் சமூக நீதி. அதை இங்கே சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மிக சிறந்த மொழிக் கொள்கையை மூன்றாவது காரணமாக தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அவர் சொல்கிறார். இதில் இடையில் திமுக அரசு மட்டும் அவ்வப்போது அமையாமல் இருந்திருந்தால் தமிழகம் இன்னும் நமது மானசீக தலைவர்கள் காலத்திலே இன்னும் அவ்வளவு முன்னேறி இருக்கும். திமுக இன்றைக்கு ஆட்சி பொறுப்பிலே பழனிசாமி செய்த தவறுகளால் மக்கள் பொறுத்திருந்து இந்த ஆட்சியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி ஆட்சியிலே வந்திருப்பவர்கள் இப்போது சுயதாரத்தை தான் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். மாணவர்களை ஏமாற்றிவிட்டு திமுக இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. நீட் தேர்வு ரத்து என்றார்களே, என்னவாயிற்று? கல்வி கடன் மாணவர்களுக்கு ரத்து என்றார்களே, அது என்னவாயிற்று? லட்சக்கணக்கில் வேலைவாய்ப்பை பெற்றுத் தருவோம் என்றார்களே, அது என்னவாயிற்று? இளைய சமுதாயத்திற்கான நல் வழிகாட்டுதலை செய்ய திமுக தவறிவிட்டது. அரசு துறையில் 5.5 லட்சம் வேலைவாய்ப்பு என்றார்கள், அது என்ன ஆயிற்று? இளைஞர்கள் பெரும் கனவான TNPSC தேர்வுகளை கூட இவர்களால் முறையாக நடத்த முடியவில்லை. பொறியியல் கலைக் கல்லூரிகளில் படித்து வெளியேறும் மாணவர்களின் எண்ணிக்கை லட்சக்கணக்கில் இருக்கும் நிலையில் அவர்களுக்கு முறையாக வேலைவாய்ப்பு கிடைக்க இந்த அரசு ஏதும் திட்டம் வைத்திருக்கிறதா என்றால் இல்லை. தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு என்றார்களே, அது என்ன ஆயிற்று? வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இன்றைக்கு காத்திருப்போம் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இதுபோல இந்த திமுக ஆட்சியில அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் ஒரு விடுவு வேண்டும் என்றால் மீண்டும் தமிழகத்திலே அம்மாவின் ஆட்சியை நாம் உருவாக்கிட வேண்டும். அதில் மாணவர்களின் பங்கேற்பு முதன்மையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எப்பொழுதெல்லாம் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுகிறோம் அப்பொழுதெல்லாம் அதனை மாணவர்களின் உழைப்பும் இருக்கும். அதுபோல ஒரு காலத்திலே நீங்கள் தமிழகத்திலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை உருவாக்கி தருவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகளுடனும் தொண்டர்களும் உங்கள் பங்கம் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கோரி வருகைப்படுத்திருக்கின்ற மாணவர்கள் பல ஊர்களில் இருந்து வந்திருக்கிறீர்கள். நீங்கள் பத்திரமாக அவர்கள் பகுதியில பாதுகாப்பாக சென்று சேர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றனர். உலக பொதுச் செயலாளர் உறுப்பினர் அட்டையை வழங்குகின்றார். பாலப்பிரியா வேடர் புதியகுளம் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி தங்கைமார்களை வேடைக்கு அழைக்கின்றோம். உறுப்பினர் அட்டையை தருபவர்களுக்கு வழிவிடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். கழக நிர்வாகிகளே, மேடையிலே வருகைவர் இருக்கின்ற கழக மாணவ மாணவியருக்கு தலைவர் அவர்கள் உறுப்பினர் அட்டையை வழங்கிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் வழிவிடுமாறு உங்களை பணிவோடு கேட்டுக் கொள்கின்றேன். பாலப்பிரியா மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி வேடர் குடும்பத்தை சேர்ந்த சகோதரிக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நாளைய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் இயக்கத்தினுடைய அடையாள உறுப்பினர் அட்டையை இப்பொழுது வழங்குகின்றார். அடுத்த
Jai Raj Annamalai.